பாடல் படியிட்டு கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம், செபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த எங்கள் ஆண்டவரே, அப்பா, இந்த அருமையான கால வேளையில் அப்பா உம்மை கண்ணோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் கடந்து வரும்படியாக உம்மை செபிக்கிறோம் ராஜா. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு சோதரம் 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 ஆண்டவரே. அப்பா, நீர் போதுமானவர், போதுமானவர், போதுமானவர். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா ஆண்டவரே. அப்பா, இதோ உம்மை ஆராதிக்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட நீர் அசைவாடும்படியாக ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனையை தகப்பனே அப்பா நீர் பொறுப்படுத்து நடத்தும்படியாக உம்முடைய நாமத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, வந்தவர்கள் யாவரும் வந்த வண்ணமாய் திரும்பாதபடிக்கு ஆண்டவரே, அப்பா ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கடன் பிரச்சனையிலிருந்தோ வியாதியிலிருந்தோ ஆண்டவரே, வேதனையிலிருந்தோ ஆண்டவரே, அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே, அப்பா நீர் அசைவாடும்படியாக ஆண்டவரே, மன மகிழ்ச்சியோடு திரும்பி செல்ல கத்தாவே நீர் இரக்கம் பாராட்டும்படியாக உம்முடைய நாமத்தில் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பாடல் மூலம், சங்கீதம் மூலம் ஆண்டவரே, காணிக்க பகுதி ஒவ்வொரு பகுதியிலும், செய்தி பகுதியிலும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அளவில்லாமல் கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, கடந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை ஆண்டவரே அப்பா கண்மணி போல பாதுகாத்த தேவநீர் ஆண்டவரே. அப்பா உண்மையோடும் ஆண்டவரே, முழு மனதோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்கள், குறைவுகள் ஆண்டவரே, வாயின் வார்த்தைகள், மீறுதல்கள் ஆண்டவரே தடையாக இருந்திராதபடிக்கு ஆண்டவரே, எங்களை தயவாய் தயவாய் மன்னித்து ஆண்டவரே, நீர் வழி நடத்த போகிற தயவிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இடம் அசைய உம்முடைய பிரசன்னம் கடந்து வந்து ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் போதுமானவர் ஆண்டவரே, எங்களை தாழ்மையிலும் கண்ட தேவ நீர் ஆண்டவரே. அப்பா, உம்மையல்லாமல் வேறொன்றுமில்லை ஆண்டவரே, நீரே எங்கள் அடைக்கலமும் கோட்டையும் கண்மலையுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஆமென், ஜீசஸ், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்காக நொறுக்கப்பட்டவர் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பாடுகளை அனுபவித்த தேவநீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, எங்கள் மீது ஆண்டவரே இரக்கமுள்ள தேவநீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மீது ஆண்டவரே இரக்கமுள்ள தேவநீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீர் கடந்து வருவீராக ஆண்டவரே, பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தகப்பனே ஆண்டவரே, நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாகவும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை சரிபடுத்தி கொள்ளவும் ஆண்டவரே, எங்களுக்கு எச்சரிப்பான வார்த்தைகளும் ஆண்ட அப்பா, நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக கேட்குற வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே, அதன்படி எங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய வருகை பரியந்த வரையில் நாங்கள் உண்மையாக இருக்க கர்த்தாவே, நீர் உதவி செய்வீராக தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உடைய மன விருப்பத்தின்படி தந்தருள்கிற தேவநீர் ஆண்டவரே, எங்களுடைய மன விருப்பத்தின்படி தந்தருள்கிற தேவநீர் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மன மகிழ்ச்சியான நாளில் எசப்பா, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதிலும் உம்மை துதிப்பதிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய இரக்கம் பெரியதாண்டவரே, ஆனாலும் உம்முடைய அன்பு பெரியதாண்டவரே. எசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, எசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், ஆமென் ஆண்டவரே. எசப்பா, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா இந்த நாள் ஆராதனையை பொறுப்படுத்தி கொண்டு வழிநடத்தும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே ஆமென். ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டினுடைய புது வருட ஆராதனை பாடல் தாளிலே முதலாவது பாடல் இருக்குதா? எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் உம் பாதத்திலே மண்டியிடுவேன் உம் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினே கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா உம்மை விட்டு எங்கோ நான் சென்றபோதும் உம்மை விட்டு பின்னே வந்தீரையா மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் உம் பாதத்திலே மண்டியிடுவேன் உம் பாதத்திலே எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை காத்தீரையா கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீ தேற்றினீரையா கனிவாக என்னை நீ தேற்றினீரையா மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் உம் பாதத்திலே மண்டியிடுவேன் உம் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை
இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்ணிடுவேன் உம் பாதத்திலே மண்ணிடுவேன் உம் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்ணிடுவேனும் பாதத்திலே மண்ணிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை பாடல் புத்தகத்தில் 263வது பாடல் பாடல் எண் 263 தேவா உம்மை அல்லால் யாரை நான் பாடுவேன் யாரை நான் பாடுவேன் சொந்தம் என்று உம்மை அல்லால் தேடுவேன் யாரை நான் தேடுவேன் நேற்றும் இன்றும் என்றும் மாறான் நிந்தனைகள் போற்றி உந்தன் நாமத்தையே நாளும் பாடுவேன் வெற்றி தரும் பாதத்தையே நாளும் தேடுவேன் நேற்றும் இன்றும் என்றும் மாறா தூற்றும் அந்த நிந்தனைகள் போற்றி உந்தன் நாமத்தையே வெற்றி தரும் பாதத்தையே நாளும் தேடுவேன் அன்பு தேவா உம்மை அல்லால் யாரை நான் பாடுவேன் யாரை நான் தேடுவேன் என் தாயும் நீரே என் சொந்தமும் நீரே வந்தமும் நீரே உந்தன் ஜீவன் எந்தனுக்காய் நீந்தவரே என் தாயும் நீரே என் தந்தையும் நீரே தாங்கி ஏந்தி
நயந்தனை சுமந்தவரே என் சொந்தமும் நீரே என் பந்தமும் நீரே உந்தன் ஜீவன் எந்தனுக்காய் நீந்தவரே அன்பு தேவா என்னை அரவணைத்தவரே அழைத்தவரே பரிந்துரைத்தவரே மரத்திலே எந்தனை சேர்த்தவரே என்னை பார்த்தவரே என்னை காத்தவரே கரம் பிடித்தென்னை அரவணைத்தவரே அழைத்தவரே எந்தனை சேர்த்தவரே அன்பு தேவா உம்மை அல்லாஹ் யாரை நான் பாடுவேன் யாரை நான் பாடுவேன் சொந்தம் என்று பாடல் புத்தகத்தில் 334 பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோம், அர்ப்பணித்து பாடுவோம். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ இது வேண்டும் நாதா நீ நண்பல்லவோ யார் வேண்டும் நாதா நீரல்லவோ இது வேண்டும் நாதா நீ நண்பல்லவோ பாழாகும் லோகம் வேண்டாமையா வீணான ஆசை விருத்தேனையா பாழாகும் லோகம் வேண்டாமையா வீணான ஆசை விருத்தேனையா யார் வேண்டும் நாதா நீரல்லவோ இது வேண்டும் நாதா நீ நண்பல்லவோ மோடல்லாது வாழ்வது ஏன் உம்முள்ளம் மகிழாது வாழ்வதும் வீண் உம்மோடல்லாது வாழ்வது ஏன் உம்முள்ளம் மகிழாது வாழ்வதும் வீண் மனம் போன வாழ்க்கை வாழ்க்கை அல்ல வாழ்வேனே என்றும் உமக்காக நான் மனம் போன வாழ்க்கை வாழ்க்கை அல்ல வாழ்வேனே என்றும் உமக்காக நான் யார் வேண்டும் நாதா நீரல்லவோ இது வேண்டும் நாதா நீ நண்பல்லவோ யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா நீ நண்பல்லவோ முழங்கால் நின்று பாடுவோம். சிற்றின்பம்
மோகம் சீக்கிரம் போம் பேரின்பநாதா நீர் போதாதோ சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போம் பேரின்பநாதா நீர் போதாதோ யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ எங்கே நான் போவேன் உம்மை எல்லால் யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ எங்கே நான் போவேன் உம்மை எல்லால் யார் வேண்டும் நாதா நீரல்லவா யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா அன்பல்லவோ உற்றாரின் பாசம் உடன் வருமோ மற்றோரின் நேசம் மாறாததோ உற்றாரின் பாசம் உடன் வருமோ மற்றோரின் நேசம் மாறாததோ உம்மன்பின் நேசத்திற்கிணையாகுமோ ஏனையா கேட்டி கேள்வியை யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா நீ நண்பல்லவோ யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா நீ நண்பல்லவோ என்னை தள்ளினால் எங்கே போவே அடைக்கலம் ஏது உம்மை அல்லால் நீ ஒரு தவறு செய்துவிட்டாய் ஆனால் அதை பற்றிய உணர்வே இல்லாமல் ஒரு தவறும் செய்யாத நபர் போல ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு இருக்க. அந்த தவறை செய்வதற்கு முன்பு கர்த்தர் உன்னை பயன்படுத்தினார். அந்த தவறை செய்த பிறகு கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியாமல் அமைதியாக இருக்கிறார். நீ செய்த தவறு நிமித்தமாகவே பெரிய குழப்பம், பெரிய கேள்வி, பெரிய போராட்டம், பெரிய பிரச்சனை. நீ செய்த தவறு நிமித்தம் மற்றவர்கள் தற்கொலை செய்து கொள்ளாமோ என்ற எண்ணம் வரக்கூடிய அளவிற்கு நீ செய்த தவறு. இன்றைக்காவது நீ உன்னை உணர்ந்திருக்கிறாயா? உன்னை கர்த்தர் தள்ளாமல் வைத்திருக்கிறார். நீ உணர்ந்து கர்த்தரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். ஏன்னா நீங்க தள்ளிட்டீங்கன்னா நான் எங்கேயா போவேன்? எனக்கு அடைக்கலாம் நீங்க தான்ப்பா. கல்வாரி அன்றி வேறு கதி இல்லை. உம்முடைய பாதத்தில் இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த கடைசி சரணத்தை உணர்ந்து நெடுமுழங்காலில் நின்று அர்ப்பணிக்க விரும்புகிற நீ நெடுமுழங்காலில் நின்று அர்ப்பணித்து பாடு, ஒப்புக்கூடு, உன்னை உணர்ந்து அறிக்கையிடு. இதுவரைக்கும் நீ செய்த தவறை நீ உணராமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதனாலேயே பல நன்மைகள், பல ஆசீர்வாதங்கள் உனக்கு தடைபட்டு கொண்டே போகிறது என்பதை மறந்து விடாதே.
போனா போகுது என்று மனமிறங்கி உனக்கு நன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதை நீ கெடுத்து கொண்டிருக்கிறாய். உன்னை அர்ப்பணி, உன்னை ஒப்பு கொடு. என்னை தள்ளினால் எங்கே போவேன்? அடைக்கலம் ஏது உம்மை அல்லால்? என்னை தள்ளினால் நீ உணர்த்து உண்மன்ன வாயதந்து பாடு, கத்து. வாய மூடிக்கொண்டிருக்கிற உணர்வற்ற இருதயமே, வாயை திறந்து அறிக்கையிடு. கத்திருக்கு முடி, ஒப்பு கொடு. அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாம மற்றவர்களை பார்க்காத கத்தரை பார். பாட்டு கச்சேரி நடக்குதுங்க, வாயை மூடிக்கிட்டு உட்கார்ந்து ரசிக்கிறதுக்கு. என்னை தள்ளினால் எங்கே போவேன்? அடைக்கலம் ஏது உம்மை அல்லால்? கல்வாரியின்றி கதியில்லையே கர்த்தனே பாதம் சரணடைந்தேன். வயதிறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து என்னை தள்ளினால் என்னை தள்ளினால் கல்வாரியின்றி கதியில்லையே கர்த்தனே பாதம் சரணடைந்தேன். கல்வாரி உன்னுடைய படிப்பை விட, நீ விரும்புகிற செல்வத்தை விட, பேர் புகழை விட தேவன்தான் பெரியவர். நீ அவரைத்தான் பற்றி கொள்ள வேண்டும். படிப்பு, பெயர், புகழ், பதவி, பட்டம் இவைகளை முக்கியப்படுத்தி கொண்டிருப்பாயானால் தேவன் உன்னோடு இருக்க மாட்டார். நீ தேவனை முக்கியப்படுத்தி கொண்டிருந்தால் பட்டம், பதவி, படிப்பு, செல்வம், பெயர், புகழ் எல்லாம் உன்னோடு இருக்கும். ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை அது எனக்கு வேண்டாவே வேண்டாம். அந்த ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் உனக்குள். உலகத்திற்கு அடுத்த, சிற்றின்பத்திற்கு அடுத்த நாட்டங்கள், ஆர்வங்கள், அதிலேயே உன் கவனம் போய் கொண்டிருக்கிறது. என்றைக்காவது உணர்ந்திருக்கிறாயா? எனக்கு ஒரு நாளும் பூமிக்குரிய சிந்தை வேண்டாண்டவரே, பூமிக்கு அடுத்த காரியங்களில் நான் கவனம் செலுத்தி விடக்கூடாது என்ற உணர்வு உனக்கு உண்டா? சொந்தம், பந்தம், மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அதிலேயே அண்ணன் மூழ்கி கொண்டிருக்கிறாயே, உறவையே, குடும்பத்தையே மூழ்கி போயிருக்கிறாயே. கத்தரை நோக்கி பார்க்கவில்லையே, கத்துடைய அன்பை ருசிக்கவில்லையே, கத்துடைய அன்பினால் நீ பிணைக்கப்படவில்லையே. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் என் ஆண்டவரைத்தான் நான் நோக்கி பார்ப்பேன், என் ஆண்டவரைத்தான் நான் பற்றிக்கொள்வேன். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உனக்கு உண்டா? தகப்பனே,
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீ அழுதா உன்னை உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. உன் அழுகையின் காரணத்தை கண்டு உனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் கிடையாது. ஏன் அழுகிறேன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி உன் கண்ணீரை துடைப்பது மட்டுமல்ல, கண்ணீருக்கு காரணமான அந்த காரியத்தையும் அந்த பிரச்சனையையும் மாற்றி உன்னை நிரந்தரமாக தைரியப்படுத்தி பலப்படுத்தி உற்சாகப்படுத்துகிற தேவன் அவர். எழுந்து நின்று நாம் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். பாடலை பாடும்பொழுது வார்த்தை உணர்ந்து பாடுவோம். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பா இருந்த எத்தனையோ பேர் ஒதுங்கி போயிட்டாங்க. உங்க அலட்சியமா உன்னை விட்டு புறக்கணித்து ஓடி போயிட்டாங்க. ஆண்டவர் உன் மீது அன்பா இருக்கிறார் என்பதை உன் வாழ்நாள் முழுவதும் நீ ஆண்டவரை உறுதிப்படுத்தி உறுதியாய் பிடித்துக் கொண்டால் உன்னோடு கூட இருப்பார். அன்பா இருந்த பலர் ஒதுங்கினார்கள், அலட்சியமாய் விட்டு போனார்கள். அன்பாயிருந்த பலர் ஒதுங்கினார்கள், அலட்சியமாய் விட்டு போனார்கள். அன்பை தந்தவரும் நீர்தனையா, அன்பை தந்தவரும் நீர்தனையா. உம்மை என்று எனக்கு யாரும் இல்லை, உம்மை என்று எனக்கு யாரும் இல்லை. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உதவி பெற்ற பலர் மறந்தார்கள், உதறி தள்ளிவிட்டு போனார்கள். உதவி பெற்ற பலர் மறந்தார்கள், உதறி தள்ளிவிட்டு போனார்கள். உதவி செய்தவரும் நீர்தனையா, உதவி செய்பவரும் நீர்தனையா. உம்மை என்று எனக்கு யாரையா, உம்மை என்று எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம்
என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உன்னிடத்திலே பலவித நன்மைகளையும் உதவிகளையும் பெற்று உனக்கு உதறி தள்ளிவிட்டு உன்னை அசிங்கப்படுத்தி விட்டு உன்னை தலை குனிய வைத்து விட்டு உன்னை ஏமாற்றி விட்டு உனக்கு துரோகம் செய்து விட்டு ஒருவரும் நிம்மதியே இருக்க முடியாது. சோர்ந்து போகாதே, உன் காலடியில் வந்து விட வைப்பேன் நான் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா, உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா, வெறுக்காத தெய்வம் நீர்தானையா, வெறுக்காத தெய்வம் நீர்தானையா, உம்மை போல அன்பு வேறில்லையே, உம்மை போல அன்பு வேறில்லையே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா, வெறுக்காத தெய்வம் நீர்தானையா, வெறுக்காத தெய்வம் நீர்தானையா, உம்மை போல அன்பு வேறில்லையே, உம்மை போல அன்பு வேறில்லையே. உன்னால் உதவி பெற்றவர்கள், நன்மைகளை பெற்றவர்கள், உன் உறவுகள், உன் இரத்த சம்பந்தப்பட்டவர்கள், உன்னோடு கூடவே படுத்து உறங்கி உன்னோடு கூடவே அமர்ந்து சாப்பிட்ட நபர்கள், உனக்கு விரோதமாய் எழும்பி நின்று உன்னை காயப்படுத்தி, உன்னை அசிங்கப்படுத்தி, உன்னை வேதனைப்படுத்தி, உன்னுடைய நிலைமையெல்லாம் தலைகீழாக மாற்றி மறைத்து கூட்டி குறைத்து பேசிக்கொண்டிருக்கிற அத்தனை நாவுகளையும் அடக்குவேன், உணரச் செய்வேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கர்த்தருக்கேற்ற உண்மை உத்தமம் உள்ள அர்ப்பணிப்பு உள்ளதாக இருந்தால் அத்தனை பேரையும் கொண்டு வந்து உன் காலடியிலே கர்த்தர் விட வைப்பார். யோசேப்பை உன் உடன் பிறந்தவர்கள் தான் பகைத்தார்கள், கொன்றுபட நினைத்தார்கள், விரட்டி அடித்தார்கள், அடிமையாக விற்று போட்டார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக நடந்து உத்தமத்தில் கொஞ்சம் கூட தவறாமல் இருந்ததினாலே யாரெல்லாம் அவனை பகைத்தார்களோ, யாரெல்லாம் அவனை வீட்டை விட்டு விரட்டி அடித்தார்களோ, விற்று போட்டார்களோ, அத்தனை பேரும் வந்து அவன் காலடியில் வந்து விழும்படி கர்த்தர் செய்தார். அந்த கர்த்தர் நீ உண்மை உத்தமமாக இருந்தால் உனக்கும் செய்வார். அதற்கு தேவை பரிசுத்தாவின் நிறைவு. நீ பரிசுத்தாவில் நிறைந்து கர்த்தருக்கு ஏற்ற உண்மை உத்தமமுள்ள வாழ்க்கை வாழும்போது ஒரு சின்ன எழுத்துக்கூட கூட்டி குறைத்து மாற்றி மறித்து பேசாமல் உண்மை உத்தமமுள்ள வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் இதை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்வார். அபிஷேகியும் வல்லமையால், ஆண்டவரே என்னை அபிஷேகியும்,
அபிஷேகம் பெற்றிருக்கிறவர்கள்லாம் நெடுமுழங்கால் நில்லுங்க, அபிஷேகம் பெறாதவங்கள்லாம் நின்று கர்த்தாவே என்னை அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, இன்றைக்கு நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாண்டவரே, அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டாண்டவரே. விருப்பம் உள்ளவர்கள், தாகம் உள்ளவர்கள், அபிஷேகம் பெறாது இருக்கிற அபிஷேகம் பெற விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் நின்று கொண்டு கர்த்தரை கேளுங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் நீங்கள் நெடும் முழங்கால் நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரை நோக்கி பாருங்க. அபிஷேகியும் உம்வல்லமையால் ஆண்டவரே இவ்வேளையிலே, அபிஷேகியும் உம்வல்லமையால் ஆண்டவரே இவ்வேளையிலே, அபிஷேகம் தாருமையா எம்மை ஆவியில் நிரப்புமையா, அபிஷேகம் தாருமையா என்னை ஆவியில் நிரப்புமையா. கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெறாதவர்கள் என்னை ஆவியில் நிரப்புன்னு சொல்லி பாடுங்க. நம்ம பொதுவாக எல்லாரும் சேர்ந்து பாடுவது எம்மை என்று பாடுவது நல்லது, ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு அபிஷேகம் வேணும்னா என்னைன்னு சொல்லி பாடுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னைன்னு சொல்லி பாடுங்க, என்னை ஆவியில் நிரப்புமையான்னு சொல்லி பாடுவோம். அபிஷேகியும் உம்வல்லமையால் ஆண்டவரே இவ்வேளையிலே, அபிஷேகம் தாருமையா எம்மை ஆவியில் நிரப்புமையா, அபிஷேகம் தாருமையா எம்மை ஆவியில் நிரப்புமையா, அபிஷேகம் அபிஷேகம் சீனாய் மலைதனிலே அன்று இறங்கிட்ட தேவ மகிமை, சீனாய் மலைதனிலே அன்று இறங்கிட்ட தேவ மகிமை, எங்கள் நடுவினிலே இப்போ இறங்கிட வேணுமையா, எங்கள் நடுவினிலே இப்போ இறங்கிட வேணுமையா, மோசேயின் முகம் பிரகாசித்த விதமாய் மகிமையில் ஜொலி கட்டுமே, மோசேயின் முகம் பிரகாசித்த விதமாய் மகிமையில் ஜொலி கட்டுமே, மனம் புதிதாகி மகிழட்டுமே, மோசேயின் முகம் பிரகாசித்த விதமாய் மகிமையில் ஜொலி கட்டுமே, மனம் புதிதாகி மகிழட்டுமே. அபிஷேகம் அபிஷேகம் அக்கினி அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் உன்னை அக்கினியாய் மாற்ற விரும்புகிறார். அபிஷேகம் பெற்றுக்கொள்ள நீ விரும்பினால், கர்த்தரை நோக்கி நீ கேட்டால், உன்னை அக்கினியாய் உன்னை அக்கினியாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அக்கினி அபிஷேகம் எம்மை அனல் முட்டி எழுப்பட்டுமே, அக்கினி அபிஷேகம் எம்மை அனல் முட்டி எழுப்பட்டுமே, சோர்ந்திடும் உள்ளங்களை அது சுடர்விட்டு எழுப்பட்டுமே, சோர்ந்திடும் உள்ளங்களை அது சுடர்விட்டு எழுப்பட்டுமே, ஆதிய
அப்போஸ்தல காலம் நடந்த அதிசயம் நடக்கட்டுமே, சபை வருகையில் பறக்கட்டுமே. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அதிசயம் நடக்கட்டுமே, சபை வருகையில் பறக்கட்டுமே. அபிஷேகியும் வல்லமையால் ஆண்டவரே இவ்வேளையிலே, அபிஷேகியும் வல்லமையால் ஆண்டவரே இவ்வேளையிலே, அபிஷேகம் தாருமையா எம்மையாவியில் நிரப்புமையா, அபிஷேகம் தாருமையா எம்மையாவியில் நிரப்புமையா, அபிஷேகம் அபிஷேகம். ஓரபரியந்துரபலபா கை தட்டக்கூடாது, எவங்க கத்து கொடுத்தது கை தட்டுறதுக்கு? அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவியில நிறைந்து ஆவி நிறைவை ஆவியருடைய தொடுதலை உணர்கிறவர்கள், அந்நிய பாஷையிலே விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிப்போம். நின்று கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு யாராவது அபிஷேகம் பெற்றிருந்தால், கர்த்தர் கொடுத்த அந்நிய பாஷை வார்த்தைகளை சொல்லி 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 திரும்ப திரும்ப அதையே சொல்லி சொல்லி கர்த்தரை ஆராதிங்க. எங்கள் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீரே தகப்பனே, ஆராதனையின் மீதமான ஒவ்வொரு பகுதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வித்து தாரும். உம்முடைய தெய்வீக பிரசனம் தொடர்ந்து கூட இருந்து நடத்துவதாக, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் நின்றபடியே சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதம் 46 பக்கம் 698 1-11 வசனங்கள் வசனமாக தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே காய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தை பூமியை உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பார்க்க குழுக்களை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கனைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை உடைத்து ஈட்டியை முறுக்குகிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில் உயர்ந்திருப்பேன். சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் வாசிக்கும் போது தயவுசெய்து தேவ பிள்ளைங்க வேதம் வைத்திருக்க நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களும் காண்பீங்க. நீங்கள் மட்டும் வாசித்தா போதும், அது பரலோகத்தில் நம்ம மட்டும் போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை, எல்லாரையும் சேர்த்து தான் அழைச்சிட்டு சொல்லியிருக்காரு.
அல்லேலூயா. அதனால வசனம் வாசிக்கும் போது யாரெல்லாம் இன்னைக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு காமிச்சீங்க, பைபிள் வாங்காதவங்களுக்கு, பைபிள் இல்லாத இருக்காங்களே அவங்களுக்கு, அந்த தம்பி பின்னாடி உட்காந்துக்கோங்க, ஸ்ரீ சாந்த், அந்த தம்பி யார் காமிச்சிங்க வசனம், தம்பி புதிதாக வந்துட்டு இருக்காப்புல, அந்த தம்பி யார் வசனம் காமிச்சிங்க, அது சிஸ்டர் கவிதா, அவங்களுக்கு யார் வசனம் காமிச்சிங்க, நம்ம மட்டும் வந்துட்டு நம்ம மட்டும் அப்படியே படிச்சுட்டு நம்ம மட்டும் ஆராய்ச்சி போகக்கூடாதுங்க. யார் பக்கத்தில் புதுசாக வந்திருக்காங்க பார்த்து அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம பைபிளை காமிக்கணும், காண்பித்து வாசிங்க கவனிங்க அப்படி சொல்லி சொல்லணும். இதெல்லாம் தேவன் நம்மளை பார்த்து வாஷ் பண்ணுவார், கவனிப்பார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் இன்னும் வர வர நாட்களில் தேவ பிள்ளைங்க தயவு செய்து நம்ம வேதத்தை வாசிக்கும் போது மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், இதை கவனிங்க, அந்த வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். ஒன்றாவது வசனத்தை வாசிங்கள். ஒன்றாவது வசனம் வாசிங்க, சங்கீதம் 1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம் பெலன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். ஆபத்து காலம் ஒவ்வொரு நொடியும் நம்ம இந்த பூமியில் வாழும் வரை ஆபத்து காலத்தை நோக்கி தான் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஆபத்து காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி தானங்க, எனக்கு ஆபத்தே வராதுன்னு யான் சொல்ல முடியுமா, இல்லவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல இந்த தேவன் மனிதன் சங்கீதத்தை எழுதினவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் என்னவா ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறாருன்ட்டு. ஆபத்து காலம் வரும்போது தேவன் தனக்கு துணையாக இருக்கிறார் என்பதை அவர் நம்பினதனால் இந்த இடத்துல அவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். இப்போ நமக்கு ஆபத்து காலங்கள் எல்லா நாளும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை அவருடைய கிருபையினாலும் அவருடைய அன்பினாலும் நம்மளை பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் இல்லைன்னா நாம் என்ன ஆகிடுவோம், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையே. தேவனுடைய கிருபை இறக்கம் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, உயிரோடையே இருக்க முடியாது. ஏன்னா தேவன் நம்ம என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பாதுகாத்து வருகிறார். இந்த இடத்துல அவர் சொல்லும்போது ஆபத்து காலம், ஆபத்து காலத்தில் நிறைய பேர் பரிசுத்தவான்கள் வேதத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, ஆபத்தான சூழ்நிலையை கடந்து வந்திருக்காங்க. மிஷினியனுடைய வாழ்க்கைகளை எடுத்து பார்ப்போமானால் அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஊழியம் செய்யும் போது ஆபத்தான சூழ்நிலைகள் இருந்தது, அதை வாசித்தால் தான் தெரியும். வேதத்தில் யோபை எடுத்துக்கொள்வோமானால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நம்ம எல்லாம் வாசித்தவங்களுக்கு தெரியும், யோபை பற்றி பிரசங்கத்தில் கேட்டவங்களுக்கு தெரியும். எப்போதும் வந்துட்டு உக்காந்துட்டு போகிறவங்களுக்கு அவ்வளோவா யோபை பற்றி தெரியாதுங்க. யோபுன்னா யார், தேவனுக்கு பயப்படுறவர், அவர் யாருங்க, வேதத்தில் இடம்பெற்ற ஒரு மனிதன். யோபை பற்றி சரித்திரம் என்ன செய்யுது, உண்மை சம்பவம் உண்மையாக அவனோட வாழ்க்கையில் எப்படி நடந்தோ அதை வேதத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம அதை வாசிக்கிறோம். வாசித்தா தான் தெரியும் யோபை பற்றி அவர் எப்படிப்பட்ட மனிதன், எப்படி தேவனுக்காக வாழ்ந்தார்ண்டு. அவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சு ஆபத்தான காரியங்களாக நடந்து கொண்டே இருந்தது, நடந்துச்சிங்களா இல்லைங்களா, நடந்தது. ஆனால் அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்களேன், யோபு 6:12 வாசிங்க. வாசிங்க. என் பெலன் கற்களின் பெலனோ அப்படின்ற கற்கு கல்லுக்கு என்ன, அவங்க கல் அள்ளி ஜல்லி மேலே அள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க, அந்த கல்லுக்கு என்ன அந்த பலனா எனக்கு, அந்த அளவுக்கு நான் சோதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்கிறேன், என்கிட்ட பலன் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தேவன்கிட்ட என்ன செய்த சொல்லுவதை பார்க்கலாம் உள்ளத்திலிருந்து. அது மாதிரில என் மாமுசம் என் சரீரம் வெண்கலம்மா, வெண்கலத்தில் என்ன செய்யமா, என்ன அடித்தாலும் என்ன செய்யறது இருக்குது, வலிக்கும் வலிக்காத கல்லுக்கும் இதில் அந்த மாதிரியாக நான் இருக்கிறேன். ஆனாலும் சர்வ வல்லவர் என்ன செஞ்சார், என்ன என்ன செஞ்சிடறாரு, சோதிக்கிறார். சோதிக்கிறார்னா அவருடைய காரியம் அவர் சித்தப்படி அவர் வழி நடத்துகிறார், அவருடைய விருப்பப்படி என் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது, இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று அப்படிப்பட்ட நிலைமையிலும் தன் சரீரத்தில் தோளில் எல்லாத்திலையும் வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன் இப்படியா தேவன்ட்டு என்ன செய்கிறாரு சொல்கிறார், என் பலன் எதுவுமே கிடையாது, எல்லாமே என் தேவன் என்னை சரியாக நடத்துவார்னு சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையிலும் சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலை, பிள்ளைகளை இழந்து சொத்தை இழந்து தன்னுடைய சரீரத்தில் இருக்க எல்லா பலவீன வியாதியோடு நிற்கிற அந்த மனிதன் தேவனுக்கு பயந்து என்ன செய்கிறாரு, அப்படியாய் வாழுகிறதை பார்க்குறோம். நாமும் ஆபத்து காலம் வரும்போது ஐயோ ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி அனுமதிச்சிட்டாரு,
நான் போயிட்டு நல்லா தானே இருந்தேன், ஜவ மட்டும் தானே போனேன், ஏன் கீழே விழுந்தேன், நல்லா தானே இருக்கேன், ஏன் சரீரத்தில் இப்படி பா அப்படி இல்லை. ஆண்டவர் ஆபத்து காலம் வரும், ஆனால் கூட இருந்து பாதுகாப்பதை நாம் உணர வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனை நாம் ஆராதிக்கிற நாம் தேவன் நம்மோடு இருப்பதையும் தேவன் நம்மை கொண்டு செய்கிற காரியங்களையும் தேவன் நம்மை வழிநடத்துதலையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த உணர்வு எனக்கு தாங்கப்பா, அந்த சிந்தையில் எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நாம் அப்படியா தேவன்கிட்ட சொல்லும்போது தேவன் நம்ம என்ன செய்வார், அனுதினம் உணர்த்தி நடத்துவார். என்ன செய்ய வேண்டுமோ அதை சொல்லி என்ன செய்வார், நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால ஆபத்து காலம் வரும்போது நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே நிற்க நீங்கள் துணையாக இருக்கீங்க, அதனால நான் பயப்பட மாட்டேன். அதுதான் அவர் மூன்றாவது வசனத்தில் சொல்கிறாரு. மூன்றாவது வசனம் வாசிங்க. அதின் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் அதின் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதின் பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நம் பயப்படேன். நாம் பயப்படும், ஜனங்கள் கொந்தளித்து வந்தாலும் பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் தண்ணி அதிகமாகி பர்வதங்கள் மலைகளை என்ன செய்து நகர்ந்து வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம்னு சொல்லி இந்த சங்கீதத்தில் வழிந்திருக்கு. அப்போ எப்படி ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் எழுத முடியும். அல்லேலூயா. தண்ணி கடல்லேருந்து வருதுங்க, மலையே தள்ளிட்டு வரக்கூடிய அளவுக்கு தண்ணி முழுகி போகிற அளவுக்கு வருது. அதன் மத்தியில் அப்படி வந்தாலும் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், ஏன்னா என் தேவன் என்னோடு இருக்கான்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவங்களாம் கத்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை தேவன் கணம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்யற, அவளை பார்த்து என் பிள்ளை இப்படிப்பட்ட நிலைமையில என் மேல் நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்லி நமக்கு எப்படி எல்லா காரியத்தையும் எந்த காரியத்தையும் பயப்படவே கூடாது. கத்தர் எல்லாத்தையும் என்ன செய்வார், சரியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்ய, நேற்றி கூட பாருங்கள், நேற்றி ஒரு சின்ன ஒரு பாஸ்டரோட அம்மா அவங்க இறந்துட்டாங்க, அதனால் போய்கிட்டு இருந்தேன். அப்போ பஸ்ஸில் ஏறும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே இன்னைக்கு பாஸ்டிங் ப்ரேயர் இதில் நான் ஜெபம் பண்ணணும் இருக்கணும், ஆனாலும் அவங்க அந்த இதுக்காக போகணும் அந்த டெத்துக்கு அப்படி சொல்லிட்டு பாஸ்ட்ரு அவங்க அதிலெல்லாம் கூப்பிட்டுனால சரி கிளம்பி போனேன். போகும்போது நான் தனியாக பாஸ்ட்டு வந்து பஸ் ஏற்றி விட்டாங்க. அப்போ சொல்லிட்டு போனேன், நான் போய் அங்கே நிற்கலாம், எனக்கு பலன் கிடையாது, ரொம்ப நேரம் நிற்க மாட்டேன், பஸ்ஸுக்கெலாம் வெயிட் பண்ண மாட்டேன், நான் போனதும் பஸ் வரணும் பாஸ்ட்டு கூட. அதேமாரி ஒன்றாந்து வண்டியை விட்டு இறக்குறாங்க, பஸ் கரெக்டாக டைனிங்கில் வந்து நீங்கள் இறங்க அந்த திரும்புது மயிலாடுதுறை போகுது, அங்கே இறங்கணும். நான் ஏறும்போது ஆண்டவரே என்னால் நின்றுட்டு போக முடியாது, எனக்கு சீட்டு இருக்குது, ஏதோ உதவி செய்யுங்கப்பா, என்னால் நின்றுட்டு மயிலாடுதுறை ஒரு 10 நிமிஷம் தான் போக பஸ்ஸு, அதுவே எனக்கு நிற்க பலன் இல்லை சப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் எல்லா சீட்லேயும் மூணு சீட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, ப்ரைவேட் பஸ்ஸு. அதில் ஏறி உட்காந்தேன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா பஸ்ஸில் போனால் சில பிள்ளைங்களுக்கு ஒத்துக்காது, சில பேர் பெரியவங்களுக்கும் ஒத்துக்காது, வாமிட் பண்ணுற மாதிரியே என்ன செஞ்சிச்சு அந்த பாப்பா, ஆய் என்ன கையை பொத்திக்கிட்டு அப்படியே படுத்திருந்து, ஏன்பா என்னம்மா செய்யுதுன்னு கேட்டேன், வாமிட்டு வர மாதிரி இருக்குமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போகுதுனால நம்பிக்கை காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். அந்த பாப்பா ஜெயங்கோட்டத்துலேருந்து வருது, அந்த பஸ்ஸு ஜெயங்கோட்டத்துலேருந்து வர பஸ்ஸு. அப்புறமே சென்னிட்டு அந்த நேரத்தில் ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரு, திடீர்னு நான் எப்போதுமே லெமன் தேன் கலந்து கட் பண்ணி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன், அது எங்கேயாவது வெளியில் போகும்போது அது கொஞ்சம் ட்ராவலுக்கு வாமிட்டு வர மாதிரி தான் எடுத்துக்கிட்டு, அதை ஃப்ரிட்ஜில் இருந்தது ஆண்டவர் பாரப்படுத்துறாரு, நான் போய் உடனே அதை எடுத்து என் பேக்கில் வச்சுட்டு போகிறேன், அது இன்னும் என் பேக்கில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உடனே அந்த பாப்பாவுக்கு 2 பீஸ் எடுத்து கொடுத்து வாயில் போட்டு அந்த பாப்பா சாப்பிட்டு வச்சு வாமிட் நின்றுட்டு, அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா இந்த நேரத்தில் எனக்கு நீங்கள் செஞ்சீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உடனே அந்த பாப்பாவுக்கு கைப்பிரதி கொடுத்து ஆண்டவரை பற்றி சொல்ல ஆண்டவர் உதவி செஞ்சார். ஹலேலூயா. அந்தமாரி கர்த்தர் நம்மளை நடத்தணும், அதை உறுதிப்படுத்தணும். ஹலேலூயா. நான் அதை எப்படி கர்த்தர் நம்மளை நடத்துவாரோ நம்மள்ட்ட அவர் உண்மையை எதிர்பார்க்குறார். எல்லா காரியத்திலையும் சும்மா வார்த்தையில் என்ன செய்யணும், உத்தமனுக்கு கர்த்தர் துணை உள்ளதை உள்ளதுன்னு பேசணும், அவங்க வார்த்தையை கர்த்தர் அப்படி நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் கடைசி வருட கடைசியில் வந்திருக்கோம், உண்மையை பார்க்க முடியல, மாற்றி பேசுறது, சபையில் வந்து எல்லாத்துக்கும் தலையாட்டுறது, 6 நாளும் போய் மனம் பணம் போக்கில் வாழ்றது, இதெல்லாம் ஆண்டவர் அருவறுக்கிற காரியம். அல்லேலூயா. ஆபத்து காலம் வரும்போது ஆகாடி என இந்த வசன நீதிமொழிகள் இருக்குன்னு நினைக்கிறேன், எடுத்தவங்க வாசிங்க. ஆபத்து காலம் வரும்போது என்ன செய்வார், எடுத்து வாசிங்க, எடுத்தவங்க நீதிமொழிகள் இருக்கும். ரெண்டாவது நீதிமொழிகள் 2 பாருங்க. மைக் கொடுங்க, மைக் கொடுங்க, சத்தமாக நல்லா தெளிவாக வாசிங்கப்பா.
நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியும் பண்ணுவேன். யார் பண்றாருங்களா? கத்தர். மனுஷ பண்ணே நம்மளால தாங்க முடியல, தேவன் பண்ண எப்படி இருக்கும்? அதம் பண்ணுவேன் சொல்லி வேதத்துல இருக்கு வசனம். அவருக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவார் ஆண்டவரே? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம், கத்தருக்காக வாழ்ற வாழ்க்கையை வந்துட்டு போயிட்டு இப்படியே மனம் பண்ண போகல. அவரே வேதத்துல ஒரு இடத்துல வருகிறது எனக்கு கரெக்டா இப்ப எடுத்து வாசிக்க டைம் இல்ல, அது எங்கன்னு தெரியாது. 26 பண்ணுவேன் சொல்லி ஆண்டவர் வேதத்துல இருக்குங்களா? யாரெல்லாம் வாசிச்சிருக்கீங்க? ராணியம்மா மட்டும் தான் கை தூக்குறாங்க, வேற யாரும் வாசிக்கல. அந்த வார்த்தையே வேதத்துல பாத்திருக்கீங்களா? கை தூக்குங்கப்போ. வாசிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன், கவனிச்சிருக்கேன். எனக்கும் பார்த்தா பயம் வந்துச்சு. அதம் பண்ணா என்ன ஆகும் நம்மன்னு சொல்லி நமக்கு தான் முன்னாடி, அடுத்ததான் அடுத்தது அவங்களுக்கு. ஆண்டவர் அதம் பண்ணா நம்ம ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் அதுக்கு நம்மளை அழைக்கல, நம்மளை நல்லா வச்சு ஆசீர்வதித்து அவர் நான் மகிமைக்காக அவர் பேர் புகழடைய நம்மளை பயன்படுத்துவதாக அழைச்சிருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்காக பயன்பட போறீங்க? அல்லேலூயா. நாம் பயன்படக்கூடியவர்களாக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு? மாற்றப் போகிறார். ஆமேன். நாம் பயன்பட வேண்டுமானால் பிசாசின் குணங்கள் நம்மளும் இருக்கக்கூடாது. பிசாசு குணம் அநேகரை கடைசி நாட்களை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. பிசாசு குணம் என்னன்னு தெரியுங்களா? என்ன செய்யும் பிசாசு? பிசாசின் குணங்கள் யாருக்கெல்லாம் தெரிஞ்சா சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆயிட்டு. ம் சொல்லுங்க. பரவாயில்ல, நம்ம மட்டும், நம்ம ஒன்றும் தேவ தூதர்கள் கிடையாது, நம்மளும் எல்லாம் மனிதர்கள் தான். சொல்லுங்க, போய் வேகமா சொல்லுங்கம்மா. வெரி குட். போய் பேசுவான், போய்க்கு பிதா அவன் தான். அடுத்தது குறை சொல்றது மெயினா. அடுத்தது வேற என்ன சொல்லுங்க? பிசாசு என்னென்ன செய்வான் சொல்லுங்க. குணங்கள் கோபம், வைராக்கியம், கசப்பு. மனசில் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பற்றி என்ன செய்த அந்த வேறு கசப்பு இருதயத்தின் ஆழத்தில் ஊறி போய் கிடக்கிறது, இதெல்லாம் பிசாசின் குணங்கள். இதை அழகாக யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்த ஒரு மெசேஜ் தாமஸ் ராஜையா ஒரு எக்ஸாம்புக்கு சொல்லியிருந்தார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஒரு மனிதனை குறித்து, ஒரு கர்த்தரை மனிதனை குறித்து போட்டிருந்தாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சிருக்காரு அந்த மனிதன், தேவ மனிதன். ஊழியத்துக்கு போனது போகிறது, கத்துரை காரியத்தில் கவனம் செலுத்துவது, கத்தருக்காக இதாக செய்வது, தேவனுடைய காரியத்தில், இதெல்லாம் அவங்க மனைவிக்கு பிடிக்கல. ஆனாலும் இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஊழி அவர் ஆண்டவருக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து, அவங்க மனித அவங்க எது வேணாலும் சொல்லட்டும், நம்ம கத்திருக்காக உண்மையாக இருப்போம்னு சொல்லி அவர் ஆண்டவர் காரியத்தில் ஊழியத்தை எப்போதும் சொல்ல செய்து கொண்டிருந்தார். அந்த நாட்களில் ஒரு நாள் அதிகாலை எஞ்சி தனிமையில் அவர் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ணிட்டு ஆராதித்துட்டு போகும்போது இரண்டு பிசாசுகளோ மூன்று பிசாசுகளோ வந்து நின்றுச்சான். இரண்டு பிசாசோ மூன்றோ ஏதோ ஒன்று வந்தாலும் பிசாசு தான், ஏழு வந்தாலும் பிசாசு தான் நின்றுட்டு இருக்கோம். அவர் பயமுத்துற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல. இவர் டக்குன்னு கொஞ்ச நேரம் சுதாரிச்சு அப்படியே நின்றுட்டு என்ன சொன்னாராம், அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சு ஜபிச்சுட்டு, அவர் ஏன்னா ஏற்கனவே கத்தருக்குள்ளே ஆராதிச்சு கொண்டு இருக்காரு. அப்படியே யோசிச்சுட்டு அந்த பிசாசிட்ட பார்த்து பேசினாராம், நீ வந்து என்னை பயமுத்துறதுக்கு நீ என்ன பிசாசாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? இல்லை இல்லை சாரி, ஃபஸ்ட்டு என்ன சொன்னா, நீ தேவ தூதனாக இருந்து இப்படி மாறி வந்து என்னை பயமுத்துனா, நான் தேவனுடைய மனுஷன், அதனால் நீ என்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், அது எனக்கு தெரியும்னா. அடுத்தது, நீ பிசாசு தான் இருந்தா நீ என்ன ஒன்றும் பண்ண மாட்டேன், ஏன்னா உன்னோட தங்கச்சியை நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு நாரம். யார் தங்கச்சா? பிசாசோட தங்க சிஸ்டரை யார் மேரேஜ் பண்ணியிருக்காராம்? அந்த ஊழியக்கார மனிதன். அப்போ அவருக்கு என்னாச்சு? அப்போ ஒன்றும் பண்ண மாட்டேன், அதனால அவர்கிட்ட போயிட்டு இருந்தாராம். அல்லேலூயா. அப்படியா நான் பிசாசிட்ட பேசக்கூடியலாம் இருக்க வேண்டும்? எத்தனை பேர் அப்படி பேசுவீங்க? அம்மா ஒன்றி தான் தூக்குறாங்க, ராணி அம்மா மட்டும்தான். மீதி பேர்லாம் பிசாசை பார்த்தா ஓடுவீங்கன்னு நினைக்கிறேன். பிசாசை பார்த்து நான் ஓட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், அவர் சொல்கிற பேர் சொல்லுங்கள் எல்லாரும். அல்லேலூயா. இந்த இனி அடுத்த மாதம் தான் நீங்கள் பிசாசுகள் ஆடப்போகிறது. அப்படி தானேங்க? அப்போ நிறைய பிசாசுக்கு என்ன செய்யும், நம்மளை பயமுத்தும், கெட்ட கெட்ட கனவுலாம் வரும். ஜெபிச்சவங்களுக்கு வராது, தூங்கினவங்களுக்குலாம் வரும், வந்து நிற்கும், போடுறோம், அமுக்கும், எல்லாம் பண்ணும் பிசாசு. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவரே நீங்கள் என்னோடு இருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரர் சொன்னது போல் நம்ம சொல்வோமானால் கடைசி வசனம் வாசிங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி நாம் சந்தோஷமாக இந்த பூமியிலே கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருப்போம். ஆமேன். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லி யாரெல்லாம் ஜெபிச்சிருக்கீங்க? ஜெப குறிப்புலாம் பண்ணுறோம்ல,
பர்சனல் ப்ரேயரோ கூட்டு பிரார்த்தனையோ இல்லை குடும்ப ஜெபம் ஃபேமிலி ப்ரேயரோ இதில் யாரெல்லாம் அதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கீங்க? ஒன்று ரெண்டு சுந்தர் பிரதர், ராணியம்மா மூணு, அவங்க யார் பேர் தெரியலையே, மேரி அம்மாவா? சரி வசனம் சொல்லி ஜெபம் பண்ணி, இந்த வசனம் சொன்னீங்களாம்மா, இதில் இந்த வசனத்தை சொல்லி சேனைகளையும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி ஜெபிச்சிருக்கீங்களா? அப்படி ஜெபிக்கணும். இந்த வசனத்தை சொல்லி இதில் நிறைய பேர் ஜெபிக்காத காரணம் தெரியுங்களா? இந்த வசனத்தையே தெரிஞ்சால் தானே ஜெபம் பண்ணுறதுக்கு. அல்லேலூயா. வசனத்தை கற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நம்ம எல்லாரும் பயன்படுவோம். இனி வர ஒரு நாட்களில் இந்த சங்கீதக்காரில் சங்கீதத்தில் சொன்னது போல் தண்ணிலாம் புரண்டு வந்து மலைகள்லாம் நகர்ந்து வந்து வரக்கூடிய நாட்கள் நடந்தாலும் நடக்கலாம், ஆனால் நாம் பயப்படாமல் இந்த பூமியில் வாழ போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நாம் தேவனை கீழ்ப்படிந்து உண்மை உள்ளவர்களாய் மாறி தேவ வார்த்தைக்கு செவிசாய்த்து தாழ்மையை தரித்து கொண்டு வாழ்வோமானால் நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? தாழ்மையை தரித்து கொண்டு வாழ்வோமானால் நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. இன்னொரு ஒரே ஒரு சாட்சி சொல்கிற பாருங்க. நேற்று அங்கே டெத்துக்கு போனதப்ப தலைமை பாஸ்ட் மனைவி, அவங்க வந்து எப்பவும் சிம்பிளாக தான் இருப்பாங்க, பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் சேர்ந்து எல்லாம் போனோம், ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம். அவங்க வந்து கல்லறைக்கு போயிட்டு அங்கே அடக்கம் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிசு ஒரு அம்மா வந்து நாகப்பட்டினவங்க, அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, இந்த மாதிரி மயிலாடுதுறை சர்ச்சில் டேனியல் பாஸ்ட் பேரை சொல்லி சொல்லி அவங்க தான் இங்கே உள்ளவங்களாம் அங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. அப்போ தான் நான் சொன்னேன், அவங்க மனைவி தாங்க இவங்க அப்படி அந்த அப்படி சொன்னதும், அப்படியாம்மா இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்களே, இவ்வளோ தாழ்மையாக இருக்கீங்களே, நாங்கள் இப்போலாம் இருக்கிற தவறாக யாரும் நினைத்துக்கொள்ள வேண்டாம், எவ்வளோ ஊழியக்காரங்க மனைவிகளை நான் பார்த்துருக்கேன், அவங்களாம் இன்னும் பெரிய மேலேருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்காங்க, ஆனால் நீங்களாம் இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரங்களும் அவங்க தாழ்மையாக இருக்கணும், கத்திரை பிள்ளைங்களும் தாழ்மையாக இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சர்வன்ட், அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா யாருக்கும் பெருமை வராதுங்க. ஆமேன். யாரெல்லாம் வேலைக்காரவங்க ஆண்டவருக்கு? அல்லேலூயா. இதை தான் நான் சொன்னேன் அந்த அம்மாட்ட, ஆமாம்மா நம்ம எல்லாருமே வேலைக்காரவங்க தானே, நமக்கு இதில் என்ன எஜமான் மாரி பெருமை பாடுறது என்ன இருக்குது? எல்லாமே அவர் கொடுக்குறாரு, தேவன் கொடுக்குறாங்க, அதை நம்ம வாங்கிட்டு பயன்படுத்துகிறோம், அவ்வளோ இதில் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. எல்லாருமே சர்வன்ட், எல்லாம் வேலைக்காரங்க தான், ஒரே சிரிப்பு எல்லாருக்கும் அங்கே இருந்தவங்களுக்குலாம். அல்லேலூயா. அதனால் எப்போவும் சிரித்து கொண்டு தாழ்மையோடு வாழ்வோம், கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆமென். நாம் யாவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். கடந்த வாரத்தில் கடைசியாக என்ன கேட்டோம்? முப்பத்தி ஒன்றாவது காரியமாக என்ன கேட்டோம்? வசனத்தை சொல்லி அந்த வசனத்தை படிங்க. மத்தேயு 7:1, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை நினைச்ச கூடாது, குற்றவாளிகள் என்று தீர்க்க கூடாது, அது கர்த்தருடைய வேலை. 31வது காரியமாக பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம், நீங்களும் செய்யுங்கள். 7:12 படிங்க. 7:12 ஏற்கனவே பார்த்துட்டோம், படிக்கலாம். மாறி மாறி படிங்க, ஒரே இல்லாம மாறி மாறி படிங்க. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று படிங்க படிங்க. அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணம். அதான் சுருக்கமா, நீங்களும் செய்யுங்கள். மற்றவங்க செய்யணும்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க, நீங்களும் செய்யுங்கள். எப்பவுமே மற்றவங்களே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதில் முக்கியமான ஒரு காரியம், திருமணம் ஆகியிருக்கிற வயது அதிகம் உள்ளவங்களை நான் சொல்லலை, நடுத்தர வயது, ஒரு 40 வயதுக்கும் கீழே உள்ளவர்கள், திருமணமான 40 வயதுக்கு கீழே உள்ள சகோதரிகள், ஆண்டோட வருகை தாமதமாக இருந்தால் திருமணம் ஆக போகிற பிள்ளைகள், எல்லாருமே கவனிச்சுக்கிங்க.
ரொம்ப முக்கியமானது. நீங்கள் திருமணமாகி இப்போ திருமணமாகி கணவர் வீட்டில் இருக்கிறவங்க தான் முதல்ல பதில் சொல்லணும், அப்புறமா நான் இவங்கள்ட்ட கேட்குறேன். நீங்கள் திருமணமாகி கணவர் வீட்டுக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா யார்கிட்ட கேட்பீங்க? கணவர்கிட்ட கேட்பீங்களா, அப்பா அம்மாட்ட கேட்பீங்களா? சொல்ல மாட்டீங்க. கணவர்கிட்ட கேட்பீங்களா, அப்பா அம்மாட்ட கேட்பீங்களா? கணவர்கிட்ட தான் கேட்கணும். சரிங்க. உங்கள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு அல்லது உங்களுடைய உறவு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா உங்கள் கணவர்கிட்ட கேட்பீங்களா? ஆ, எல்லாத்துக்கும் கணவர்கிட்ட தான் கேட்பீங்களா? சரியான எழுச்சவாய் நினைக்கிறான் கணவர்னா. உங்களுக்கு எது தேவைனாலும் கணவர்கிட்ட தான் கேட்பீங்க. உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் உறவுகள்லையும் யாருக்கு எது தேவைன்னா அதுக்கும் கணவர்கிட்ட தான் கேட்பீங்களே. எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க? ஆ, கவனிச்சிக்கிங்க. உங்களுக்கு எது தேவையின் திருமணமானவர்கள் அல்லது திருமணமாக போகிறவர்கள் கணவர் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் கணவர் தான் செய்யணும், அப்பா மடக்க கூடாது. அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா பிள்ளைகளுக்கு இருந்தாக்க செய்ய போகிறாங்க, பிள்ளைக்கு இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லி இருக்கும்போது அவங்க செய்ய விரும்பும்போது செய்வாங்க. அங்கே இருக்கும்போது ஐஸ் கிரீம் வாங்கி கொடுத்தாங்க, இப்போ கல்யாணம் ஆனது ஒன்று கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி போயிடக்கூடாது. கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம், கொடுக்கலையா கொடுக்கலன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடாது, யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு லைன், இது ஒரு ட்ராக். இன்னொரு ட்ராக், உங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு வெத்தலை பக்கம் வாங்கிறதுக்கு காசு இல்லாமல். விசுவாசிங்க, கவனிச்சிக்கிங்க. எங்கள் தாத்தாவுக்கு எத்தனை வாங்கி கொடுத்தீங்களா? விசுவாசி கேட்குற கேள்வி அது. எங்கள் தாத்தா கஷ்டப்படுறாரு, எங்கள் பாட்டி கஷ்டப்படுறாங்க, எங்கள் அண்ணன் கஷ்டப்படுறாரு, அவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க? உங்கள் கணவராக செய்தால் சந்தோஷப்படுங்க, கணவரை விட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காதிங்க. அப்புறம் ஏசுனார் உங்களை பிடிச்சி தொல்லை பண்ணுவார். புரியுதுங்களா என்னென்ன? தொல்லை பண்ணிட்டு கூடாது. ஞானஸ்தானம் பெற்ற கத்துடைய பிள்ளைகள் யாருக்கு சொந்தம்? ஞானஸ்தானம் பெற்ற கத்துடைய பிள்ளைகள் யாருக்கு சொந்தம்? கத்தருக்கு சொந்தம். அவர் மணவாளன், நம்மளாம் யாரு? மணவாட்டி. அதுபோல கணவர் தான் மணவாளன், மனைவி யாரு? மனவாட்டி. இந்த மனைவி யாருக்கு சொந்தம்? கணவருக்கு சொந்தம். ஒரு திருமணமான மனைவி தன் கணவரை பற்றி யோசிக்கணும். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கத்தோலிக்க பிள்ளை மணவாளன இயேசுவை பற்றி யோசிக்கணும். திருமணமான ஒரு சகோதரி தன் கணவரை பற்றி, கணவருடைய சூழ்நிலையை பற்றி, கணவருடைய காரியங்களை பற்றி யோசிக்கணும். கணவர் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு, எங்கள் அப்பா இட்லின்னா நல்லா சாப்பிடுவார், இன்னொரு 550 சுகர் கூடும், எங்கள் அம்மா பாயசம்னா அண்டாண்டவா குடிப்பாங்க, அப்புறம் குடங்குடமாக வாந்தி எடுப்பாங்க, அப்படி இங்கே வந்து உட்காந்து செஞ்சிட்டு கூடாது. அதை தின்னு தின்னு தானே இந்த மாதிரி கதி. எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க உங்கள்ட்ட, இதை திங்காத அதை திங்காதீங்க, மாத்திரை மட்டும் எழுதுவாங்க, அதை சாப்பிட்டுட்டு மாத்திரை முடிஞ்சது வாங்க. ஏன் ஏமாத்திரம்? மாத்திரை நீ மாத்திரை சாப்பிடு, நான் உன்னை ஏமாத்துறேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், சுகர் ப்ரெஷருக்கு இதுதான் மெயின், வயிற்று வலிக்கு மாத்திரை சாப்பிட்டு வயிற்று வலி சரியாச்சா இல்லையா சொல்லுங்க? வயிற்று வலிக்கு மாத்திரை சாப்பிட்டு வயிற்று வலி சரியாச்சா இல்லையா சொல்ல மாட்டீங்க? தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டு தலைவலி சரியாச்சா இல்லையா? ஏன் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டு சுகர் சரியாகல? ஏன் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டு ப்ரெஷர் சரியாகல? சார் இப்போ வந்து இன்னொன்னு தெரியல சார், சுத்துது சார், தள்ளு சார். ஒன்று டெஸ்ட் எடுமா? நான் போய் டெஸ்ட் எடுங்க, நான் எடுத்துட்டு வாங்க.
என்ன போன மாதம் எடுத்த சுகர் 410 இருக்கு, இப்போ 610 இருக்கு. மாத்திரை இன்னும் கொஞ்சம் கூட்டி தரேன். ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு? இப்போ கூட இருக்கு. இப்போ மாத்திரை வந்து கொஞ்சம் பவர் கூட்டியிருக்கேன், சாப்பிட்டுவா. பவரை தான் கூட்டுவாங்க. முதல்ல சுகர் வந்திருக்கும், அந்த சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு சுகர் கூட்டிகிட்டே போவோம். என்ன சார் தள்ளுது? கொஞ்சம் உட்காரு. பெருசர் இம்ம இருக்கே உனக்கு, அதான் என் தள்ளுது. இப்போ சுகரோட சேர்த்து என்ன மாத்திரை? ப்ரெஷர் மாத்திரை. நிறைய பேருக்கு ப்ரெஷர்னா என்னன்னு தெரியாது, பிபி என்னன்னு தெரியாது, ரத்த கொதிப்பு என்னன்னு தெரியாது. ஒரு முறை போகிறப்ப சிகிச்சை ஒரு டாக்டர் இருப்பார், உங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்குமாண்டுவார். அடுத்த வாட்டி போகிறப்ப வேறு டாக்டர் இருப்பார், உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குமாம்பார். அடுத்த வாட்டி போனாங்க உங்களுக்கு பிபி இருக்குமாம்பார். என்ன மூணு வியாதியா? மூணும் ஒரே வியாதி தான். அதுக்கு தான் ஒருக்கா ஒரு டாக்டரை காட்டணும். ஆமாம், ஆளுக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் தமிழில் சொல்லுவார், ஒருத்தர் இங்கிலீஷில் சொல்லுவார், ஒருத்தர் இங்கிலீஷே சுருக்கமாக சொல்லிவிடுவார். நமக்கு அது புரியாது. கடைசியா என்ன சார், இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார், இன்னும் ப்ரெஷர் குறையிலே சார், இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம், சுகர் குறையிலைங்க சார். நான் உனக்கு இன்னும் இன்னொரு டெஸ்ட் இருக்கு, இது போய் டெஸ்ட் பார்த்துட்டு வா. உனக்கு கிட்னி பாதிச்சுட்டுப்பா. ஏன் அந்த மாத்திரை கொடுக்குறாங்கல்ல, அந்த மாத்திரை அட்டையிலேயே போட்டிருக்குது, இந்த மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்டால் கிட்னி பாதிக்கின்ற. எந்த மாத்திரை இல்லை, அவர் எழுதி கொடுத்த மாத்திரை இல்லை, அது நம்ம படிக்க மாட்டோம். டாக்டர் எவ்வளோ மாத்திரை கொடுத்தாலும் மென்னு மிக்சியில் போட்டு அடித்து கூட குடிப்போம். ஆனால் கத்தரை நோக்கி பார்க்க மாட்டோம், கத்தட்ட கிருபை கேட்க மாட்டோம், கத்தட்ட சுகத்தை கேட்க மாட்டோம். மாத்திரை தான் இந்த வாட்டி ரெண்டு மாதம் சேர்த்து கொடுத்துருக்காரு, சீக்கிரம் கிட்னி காலி ஆகிறதுக்கு. அதை தான் சொல்லுவோம், மாத்திரை தான் நம்புவோம். அது ஏன் மாத்திரை? இது ஏன் மாத்திரை? இது ஓ மாத்திரை, ரெண்டு ஏன் மாத்திரை தான். அதனால மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வர, நான் கத்தரை நோக்கி பாருங்க. வெறும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதுமா? யார் வாக்கிங் போகிறது, யார் எக்ஸசைஸ் பண்ணுறது, அதெல்லாம் செய்யாமல் அது வந்து பிள்ளைங்களை செய்ய சொல்கிறதா? பாப்பா எனக்கு சுகர் பண்ணி வாக்கிங் பாப்பா, தம்பி எனக்கு ப்ரெஷர்ப்பா, எக்ஸசைஸ் பண்ணுப்பா, துள்ளி துள்ளி குதிப்பா, நான் தூங்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் நடக்காது. மாத்திரைலாம் சும்மா. ஆமாம், நல்ல டாக்டர்கிட்ட போங்க, நல்ல டாக்டர்கிட்ட போய் காட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஏம்மா வாக்கிங் போம்மா, மாத்திரைலாம் அடுத்ததுமா, மிக்சியை நிப்பாட்டுமா, அம்மிகளில் அரைமா, கொஞ்சம் எக்ஸசைஸ்மா, கிரைண்டர் தூக்கி ஓரத்தில் கட்டும், ஓரம் கட்டுமா, கட்டப்பட 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 கட்டப்பட்டு காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்ய, ஒரு எக்ஸசைஸாக கிடைக்குமா? ஆமாம், எக்ஸசைஸுக்கு போனால் என்ன செய்கிறாங்க, இதான் செய்கிறாங்க, இதான் செய்கிறாங்க. அதுக்கு ஒழுங்காக நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு எஞ்சா ஜிம்முக்கு போகிறாங்களாம். ஆமாம், என்னன்னு கேட்டால் சுகரம் ப்ரெஷரம். வீட்டில் உட்காந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க, பட்டணம் தட்டிக்கிட்டே உட்காந்துருக்காதிங்க. கடைசியாக ஒரு காரியம் இதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்த காரியத்துக்கு போயிடுறேன். கத்துடைய பிள்ளைகள், தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து நீங்கள் கணவரை தொல்லை பண்ணக்கூடாது. திருமணம் பார்க்க போகிற பிள்ளைகளும் கேட்டுக்குங்க. ஆமாம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் கணவருக்கு கத்தர் இந்த பாரத்தை கொடுக்கணும். என் தாத்தா ட்ரெஸ் இல்லாமல் உட்காந்துருக்காரு, ஒரே ஒரு கைலி தான் வச்சுருக்காரு, கைலியே இல்லை, எடுத்துக்க ஆளே இல்லை, புலம்பிக்கிட்டே இருக்கிறது. அப்புறமா பொதுவாக சொல்லிகிட்டு இருக்கிறது, பாவம் கைலி இல்லாமல் உட்காந்துருக்காரு. அப்புறமா பொறுத்து பொறுத்து பார்த்து எம்மனால சொல்லிகிட்டு இருக்கேன் தாத்தா, கைலி இல்லை, ஒரு கைலி எடுத்து கொடுத்தாண்ணா. அப்போ மாரியம்மா சொன்னால் எடுத்து கொடுத்துருவாராம். அந்த வேலை வச்சுக்காதீங்க, அமைதியே ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர்களுடைய கவனத்திற்கு, திருமணமாக போகிற வாலிப ஆண்கள் பெண்களுடைய கவனத்திற்கு, இப்போதைக்கு யாரும் திருமணத்துக்கான ஆயத்தம் இல்லை, ஒரு ரெண்டு பேருக்கு ஏற்பாடு செய்யணும்,
அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் சர்ச் இருக்காங்க, வெளில இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இன்னொரு ஆள் வெளியூரில் இருக்காங்க. வருந்ததும் நம்ம ஏற்பாடு பண்ண போகிறோம், கத்தரை அமைச்சு கொடுக்க போகிறாரு. இந்த பிள்ளைங்கள்லாம் திருமண காலங்கள் வரும்பொழுது வாலிப பிள்ளைங்களும் கவனிச்சிக்க, பெற்றோர்களும் கவனிங்க. நிச்சயதார்த்தம் நடந்தால், நிச்சயம் பண்ணு மாப்பிள்ளலாம் பார்த்து பேசி முடிச்சு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆமாம் பொண்ணு மாப்பிள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஃபோன்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேலைலாம் அங்கே வச்சுக்காதீங்க, அந்த மாதிரி வேலையே வச்சுக்காதீங்க. பொண்ணையும் பேச விடாதீங்க, மாப்பிள்ளையும் பேச விடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சபையில எல்லாம் இது வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. அது மீறி பதுங்கி பதுங்கிக்கிட்டு பார்த்துக்கிட்டு பதுங்கி பதுங்கி பேசிக்கிட்டு இருந்தாக்க ஆண்டு ஒதுக்கி ஒதுக்கி போடுவார். ஆமாம், ஒழுங்காக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். நான் சில பேரை பார்த்துருக்கேன், நிச்சயம் ஆன பிறகு பொண்ணு மாப்பிள்ளி வண்டியில் போயிட்டு இருப்பாங்க. அம்மா சபையில் இல்லை, வெளியில் பார்த்து சொல்கிறான். அந்த நிச்சயத்துக்கு நான் போயிட்டு வந்துட்டேன், போயிட்டு பார்த்தா வண்டியில் போயிட்டு இருப்பாங்க. ஆடுறாது அப்படின்ட்டு விரட்டிட்டு போய், அவங்க தானான்ட்டு அப்படியே போகிற மாதிரி போய் அப்படியே முன்னாடி முந்திக்கிட்டு போய் கண்ணில் பார்ப்பான், அவங்களே தான் அப்படின்ட்டு நட்ங்கன்னு அந்த பக்கமும் திருப்பி அப்படியே வந்துடுது. அந்த மாதிரிலாம் விடாதீங்க. பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சுன்னா கல்யாணம் வரைக்கும் பேசக்கூடாது, ஃபோன் பேசக்கூடாது, அது பெரிய பிரச்சனை கொண்டு விட்டுரும். அத்தை பையன் மாமா பையன் அவங்க பையன் இவங்க பையன் உறவுகள் வச்சுட்டாலும் சரி, ஒழுங்காக வீட்டில் உட்காந்துக்க, தொலைச்சு புடம் துளிச்சுங்க வந்தீங்கன்னு சொல்லி பண்ணுங்க. ஆமாம், எதுக்கும் அது வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஏதாவது சொல்லணும்னு கேட்கணுன்னா பெரியவங்களை வர சொல்லு, உனக்கு இங்கே என்ன வேலை, எதுக்காவது வருவாங்க மாப்பிள்ளை ப்ரெஷ்லோடு. அம்மா பொண்ணோட தம்பி படிக்கிற படிப்பு என்னன்ட்டு அதுக்காக தான் வந்தேன். ஏன் தம்பி ஃபோன்லேயே கேட்டுக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லணும். நீங்கள் போங்க, நான் ஃபோனில் சொல்கிறேன், போங்க. எல்லாத்துக்கும் போனால் கேட்குறது மட்டும் நேராக வீட்டுக்கு வராறோம், எப்படி தெரியுமா? இப்போ நான் கேட்குறேன் பாருங்க, இங்கே ஒரு அம்மாவை கூப்பிட்டு உங்கள் தம்பி என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால், பாப்பாவை தான் கேட்கணுமா ஒன்று, அவருக்கு தெரியும். அவர் நம்ம போய் படிப்பு என்னன்னு கேட்டால், பாப்பா இங்கே வாப்பா அப்படின்னா வந்து தான் நிற்பாங்க. அதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. ஏ கல்யாணத்துக்கு பிறகு உன் விட்ட தானே இருக்க போதுன்னு சொல்லுங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு சந்திக்க விடாதீங்க, அது பாதுகாப்பு. ரைட், ஊரில் எல்லாரும் செய்கிற மாதிரி செய்யாதீங்க. சபை மக்கள்னா ஒரு சாட்சி இருக்கணும், சபை பிள்ளைங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு ஒரு மக்கள் மற்றவங்களுக்கு தெரியணும், அதுதான் சாட்சி. ரைட், இது வரைக்கும் கடந்த வாரம் வரைக்கும் எத்தனை காரியம் பார்த்துருக்கோம், எதுங்க 31 32வதாக நாம் பார்க்க போகிறோம். மத்திய சுவிசேஷம் 7:13 சீக்கிரமாக வாசிங்க, மாறி மாறி வாசிங்க. மத்திய சுவிசேஷம் 7:13 இடுக்கமான வாசல் வழியாய் உற்றவிசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரியும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கேட்டுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டதான், விசாலமா இருக்குமா? முதல்ல நம்ம ரோடு எப்படி இருந்தது, மாயரம் போற ரோடு எப்படி இருந்தது, சின்னதா இருந்தது, இப்ப இருக்குது. அந்த மாதிரி வழி அகலமா இருக்கும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தப்படுகிற வழி ரொம்ப குறுகலாக இருக்கும், அப்படி இப்படி இடிக்கும், தள்ள இடிக்கும், சைடில் இடிக்கும், குனிஞ்சி கை காலை உடுக்கி அப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் கேட்டு நினச்சிக்காதீங்க, கேடான வழிக்கு போகிற வாசல்
எப்படி இருக்குமா? நல்ல விஸ்தாரமா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதான் விசாலம். நல்ல அகலமா இருக்கும், எவ்வளவு போனாலும் ஓடலாம். ஆண்டவர் சொன்னார், இதனுடைய அர்த்தம் என்னன்னா, விசாலமான வழி வேண்டாம். அதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா, விசாலமான வழி வேண்டாம். குறுகலான வழி வேணுமா, விசாலமான வழி வேணுமா? குறுகலான வழியில் போனாதான் பரலோகத்து போய் சேரலாம். ஆரம்ப நாட்கள்ல எங்களுக்கெல்லாம், நான்லாம் விசுவாசம் இருக்கிறப்ப ஒரு படம், இரு வழிகள் அப்படின்னு சொல்லி ஒரு படம், அதெல்லாம் ப்ரே பண்ணி மாட்டி வச்சுருந்தாலாம் அப்படி இப்படி டேமேஜ் ஆகி போயிடுச்சு குப்பைக்கு. இப்போலாம் அது கிடைக்கிறது இல்லை. இரு வழிகள், ஒரு வழி பார்த்தீங்கன்னாக்கா அது நுழையிறதே வந்து கூணி குறுக்கி தான் நுழையணும், அப்படி இருக்கும் வழி. அது பரலோகத்துக்கு போகிற வழி, முடிகிற இடம் பரலோகம். இன்னொரு வழி பார்த்தா பயங்கர அகலமாக இருக்கும், கூட்டம் கூட்டமாக போய்கிட்டு இருப்பாங்க, அது முடிகிற இடம் நரகம். படமே இருக்கும் இரு வழிகள் சொல்லி. கத்தருக்கு சித்தமானால் வருகின்ற நாட்களில் அது கிடச்சிச்சுன்னா நான் வாங்கிட்டு வந்து காட்டுறேன் எல்லாருமே. அது இருந்ததுன்னா இப்போலாம் கிடச்சிச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்க இந்த படத்தை வச்சு நீங்கள் என்ன சுவிசேஷம் சொல்லிடலாம், படத்தை காண்பித்து ஈஸியாக சுவிசேஷத்தை சொல்லிடலாம். நம்ம எந்த வழியில் இருக்கிறோம் சொல்லுங்க? நம்ம இருக்கிறது குறுகலான வழியில் இருக்கிறோமா, விசாலமான வழியில் இருக்கிறோமா சொல்லுங்க? சத்தமாக சொல்லுங்க, குறுகலான வழியில் இருக்கிறோமா விசாலமான வழியில் இருக்கிறோமா? நான் சொல்லட்டுமா கரெக்டா? சபையில் இருக்கும்போது குறுகலான வழியில் இருக்கிறோம், சபையை விட்டு போன பிறகு விசாலமான வழியில் இருக்கிறோம். போன உடனே டிவி ஆன் பண்றது, போட்டு 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 போட்டு, அந்த அக்கா சாவு மருந்து எடுத்து குடிச்சாங்க, செத்துட்டாலும் உயிரிழக்கணும் பார்க்கணும், நாசமா போடுவே. கத்தர் உன்னை எச்சரிக்கிறார், நீ விஷத்தை குடிக்கிற மாதிரி நிலைமை வந்துடும், உன்னை எச்சரிக்கிறார். இங்க உட்காந்துக்கிட்டு அவசரமா கிளம்புறாங்க, இங்க சபையில உட்கார வேண்டியவங்க மணியை பாரு துடிச்சு பிடிச்சா, ஐயோ ஐயோ போட்டுருவான் 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 போட்டுருவான். ஜாக்கிரதையா இருக்கணும், அகலமான வழியில போ ஆசைப்படாத, அது அகால பாதாளத்துல நரகத்துல கொண்டு போய் விட்டுடும். சபையில இருக்கும்போது சூத்திரம், வீட்டுக்கு போன பிறகு டிவியை போட்டு விட்டு கூத்த கும்மாளம், ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் நினைக்கிறான், பிப்ரவரி மாதம் சன் டைரக்ட் நியூஸ் மட்டும்தான் பார்ப்போம், அவ்வளோதான், அதையே பார்க்கறது நேரம் கிடையாது. பிப்ரவரி மாதம் அது ரீசார்ஜ் பண்ணணும், அதோட சரியாக போச்சு, அப்படியே கிடக்கு, அப்படியே கிடக்குது. நியூஸ் பார்க்கறதே நியூஸ் மட்டும்தான், அதை பார்க்கறத நேரம் அப்படியே தண்டத்துக்கு காசை கட்டிக்கிட்டு அப்படியே போட்டாச்சு. சிமிக்கிய கட்டி அடகு வச்சு சண்டை ரைக்கெட்டுக்கு பணம் கட்டின, நீ சீரியல் பாக்குறதுக்கு, நான் கைட்டி அடகு வச்சது பாஸ்ட் எங்க இருந்தா பார்த்தாரு, பரலோக தேவன் பார்த்தாரு, அவர் சொல்ற, நான் சொல்லல, சத்தம் தான் பாஸ்ட் சத்தம், வார்த்தை கத்துடைய வார்த்தை. அவசர அவசரமா கைட்டி கடை பூட்ட போறாங்கன்னு கைட்டி, அது ரெண்டு குத்த குத்தி, அது கொஞ்சம் ரத்தம் வந்து இவ்வளவு நடந்திருக்கு. அதனால அவர் ஒரு வாரம் சபைக்க வரல. அவசர அவசரமா கைட்டி காதல குத்தி ரத்தம் வந்து வலி தாங்க முடியாம சர்ச்சுக்கு வரலையா? என்ன உடம்பு சரியில்லை, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. வேத வசனத்திற்கு விட்டு கொடுக்கிறவர்கள் குறுகலான வழியை தெரிந்து கொண்டவர்கள். வேத வசனத்தை குறித்து கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காதவங்க, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க, கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க, ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தைகளுக்கு ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியாதவங்க, அகலமான விசாலமான
கெட்டு போகிற வழியில் ஓடி இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்துக்கங்க. கர்த்தருடைய சித்தத்திற்கு விட்டு கொடுத்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய சித்தத்தையே முன்வைத்து நடக்கிறவர்கள் குறுகலான வழியில் போகிறவர்கள். கத்துடைய சித்தம் அது ஒன்றாவது வாய முடியும். உடனே ஒரு 2000 பணம் வேணும் கேட்டா ஜோம் பண்ணுவோம், ஏசப்பா பாப்பாரு, கத்துடைய சித்தம் இதெல்லாம் பேசக்கூடாது. சொல்ற கணவரையே வாய அடைச்சிருது. விசாலமான வழியில் ஓடுகிறவர்கள், விசாலமான வழியில் செல்லுகிறவர்கள் முடிவு என்ன? அது ரொம்ப விகாரமாகிவிடும். விசாலமான வழியில் ஓடுகிறவர்களுடைய முடிவு ரொம்ப விகாரமாகிவிடும், அது ரொம்ப விசாரமாகிவிடும். விசாலமான வழியை ஒரு நாளும் கத்துடைய பிள்ளைகள் தெரிந்தெடுக்க கூடாது. விசாலமான வழிக்கு ஒரு நாளும் கத்துடைய பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. இது எத்தனாவது காரியம்? 33வது காரியம். 15-16 வசனம் படிங்க. கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். போன வாரம் பைபிள் செல்ல கேட்டவங்களுக்கு தெரியும், நான் போன வாரமே சொன்னேன், அடுத்த வாரம் செய்திருது பத்தி கேட்பீங்கன்னு சொல்லி. கள்ள தீர்க்க தரிசிகள்னா யாரு? கள்ள திங்கிற தீர்க்க தரிசியா? கள்ள தீர்க்க தரிசினா யாருங்க? தன்னுடைய இஷ்டத்திற்கு கத்தர் சொல்றாரு கத்தர் சொல்றாருன்னு சொன்னாக்க அதுக்கு பேர் தான் யாரு? கள்ள தீர்க்க தரிசி. கத்தர் சொல்றத மட்டும் சொல்றவங்க தான் யாரு? கத்தருடைய தீர்க்க தரிசிகள், நல்ல தீர்க்க தரிசிகள். கத்தர் சொல்லாதத ஒருத்தன் சொல்றாங்க அப்படின்னா அவங்க யாரு? கள்ள தீர்க்க தரிசிகள். கள்ள தீர்க்க தரிசிகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? வசனம் 16 சொல்லுகிறது, அவர்களுடைய படிங்க முதல்ல 15 வசனம் சொல்லுது பாருங்களேன். அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். ஆடு எப்படி வரும்? அமைதியா வரும். ஆனா உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய். அந்த சொல்றது பார்த்தீங்கன்னா ஓநாய் மாதிரி அஞ்சகமா செய்வாங்க, அஞ்சகமா பேசுவாங்க. அவங்க தான் யாரு? கள்ள தீர்க்க தரிசிகள். அடே அந்த மாதிரி ஆட்கிட்ட பேசவே கூடாது. 16 வசனம், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனினா என்ன? வரும்போது கொய்யா பழம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா கள்ள தீர்க்க தரிசியா? மாதுளம்பழம் வாங்கிட்டு ஆப்பிள் வந்தா நல்ல தீர்க்க தரிசியா? கனினா என்ன? அவங்க கிட்ட இருந்து வெளியில வரும் அவங்க சுபாவம், அவங்க நடந்துக்கிற விதம். உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு போன் வரும், ஹலோ அறுவாள் எடுத்து வந்தா என்னச்சு வந்துடுமா? காய் காலெல்லாம் பிடிச்சி வெட்டி போடுவோம், ஒழுங்கா இருக்கணும், புரியுதா? வர்றியா அப்படின்னு பேசுவாங்க. அந்த போனே காட்டி கொடுத்துரும், வந்திருக்கிறது யாரு? ஆமா, கனிகள். நிறைய பேர் பேசுவாங்க ஊழியக்காரங்க, நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கலாம் கேட்டவங்களுக்கு. கையில் பைபிள் வச்சுக்குவாங்க, ஏதாவது பிரச்சனை வர்றப்ப இது வந்து பைபிள், இதை நான் கையில் எடுத்தா பாஸ்டர், இதை கீழே வச்சுட்டுன்னா கொலை பண்ணுறது கூட அஞ்ச மாட்டான். ஏன் அதை கையில் வச்சுக்கிட்டே பண்ணலாமா கொலை? இது கையில் வச்சுட்டு செஞ்சான்னா அது கீழே வச்சுட்டு செஞ்சான்னா
நல்ல கத்துரிய பிள்ளைங்க, நல்ல ஊழியக்காரங்க, நல்ல கத்தரால் பயன்படுத்தப்படுற தீர்க்க தரிசிகள் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்தித்து அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு அப்படி போயிருக்காங்க. அதுதான் சரித்திரம். எதிர்த்து போராடிட்டு நிற்கிறவங்க யாரு கிடையாது. ஆமா, இந்த ஏரியாவில் இவன் யார் என்ன செய்ய முடியும் அப்படி சொல்றாலும் யாரு கிடையாது. கத்துடைய பிள்ளையே கிடையாது முதல்ல கள்ள தீர்க்க தரிசிகள். அடுத்த வசனம் தொடர்ந்து சொல்லுது, முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களவா, பறிக்கிறார்களா. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். அவங்க ஓனாய் மாதிரி இருப்பாங்க, அவங்க கிட்ட ஆவிக்குரிய கனியே இருக்காது. அதுதான் கள்ள தீர்க்க தரிசிக்கு அடையாளம், ஆவிக்குரிய வாசனையே இருக்காது. எப்படி ஏமாற்றலாம், யாரை ஏமாற்றலாம், என்ன சுரண்டலாம், என்ன கிடைக்கும். உங்களை பார்த்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பிடுங்களா கிளம்பிடுங்களாம்பாங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, ஏதாவது கொடுங்க, எப்படிங்க சும்மா அனுப்புறீங்க, கேட்பாங்க. இதுதான் உங்க வேலைய, கள்ள தீர்க்க தரிசிகளுடைய வேலையை அதுதான். எத்தனை காரியம் பார்த்துருக்கோம், 33, 34வதாக சிஸ்டர் கடைசியா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க, பயப்படக்கூடாது. நவருங்களா, பயப்படக்கூடாது. கடைசியா பேசுற ஒரு 4-5 வார்த்தைகளுக்கு முன்னாடி பயப்படக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை. அது ஆவியான ஒரு, யார் வந்து நீங்கள் சங்கீதம் எடுத்தாலும் உங்கள் வாயிலேருந்து கத்திர அனுப்புவார். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம்25-26 அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்கள் படிக்காத யாராவது வாங்கி படிங்க, ஒரே ஆள் படிச்சுட்டு கூடாது. வாலி மைக்கு வேற, அடுத்த வருஷம் வேற இன்னொருத்தவங்க படிங்க, மைக்கில் படித்தாதானே கேட்கும் எல்லாருக்கும். இன்னொருத்தவங்க படிங்க, படிக்காத ஒருத்தவங்க மைக் வாங்கி படிங்க. ஆலிவ பிள்ளைங்க 26வது வசனம் 8:26 அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். படகுல போகிறாங்க, அலை பயங்கரமா, படகைய மூடக்கூடிய அளவுக்கு அலை பயங்கரமா அடிக்குது, பெருங்காற்று வீசுது. ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கார். விசுவாசிங்க இவங்க சீசர்லாம் என்ன பண்றாங்க, பயத்துல அவரை போய் எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம். 25வது வசனம் அப்பதான் 26வது வசனத்தில் ஆண்டு சொல்றாரு சீசர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை போராட்டங்களை கண்டு நாம பயப்படக்கூடாது. வருகிற பிரச்சனை போராட்டங்களை எல்லாம் நாம மாற்ற முடியாது, மாற்றக்கூடிய இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லும் போது அதை அவர் மாற்றுவார். அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள், அதான் இங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நம்ம விசுவாசியா அற்ப விசுவாசியா? அற்ப விசுவாசினா என்ன அர்த்தம்,
விசுவாசி என்ற ஸ்தானத்தை இழந்தவங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா நிலைமையிலும் தைரியமா இருக்கணும். மழை ஊத்து ஊத்துன்னு ஊத்துது, இப்படியே ஊத்துது, என்ன ஆக போதோ. இதெல்லாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை சொல்லக்கூடிய வார்த்தை. அது ரட்சிக்கப்படாதவங்களாம் பத்தி கவலையப்படாம இருக்காங்க. பயப்படவே கூடாது. ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உன் கூட இருக்கிறேன், ஏன் பயப்படுற? படகுல இருந்தாரா இல்லையா? படகுல அவர் இருக்காரு. வீட்டில் இருக்கார இல்லையா? எத்தனை பேர் வீட்டில இருந்து ஏசா வேட்டி அடிச்சிட்டீங்க? எத்தனை பேர் வீட்டில், உங்க வீட்டில இருந்து ஏசு நேரம் வெட்டி அடிச்சிட்டீங்க? அதெல்லாம் நாங்கள் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம் யா, நாங்கள் செய்யவும் மாட்டோம். வீட்டில் சீரியல் பார்க்குற கேடு கெட்ட ஆவியெல்லாம் ஏசு நேரம் வெட்டி அடிச்சிச்சு. வீட்டில் வெத்தலை பக்கம் போட்டு உட்காந்துருக்கிற பொல்லாத ஆவியெல்லாம் ஏசு நேரம் வெட்டி அடிச்சிச்சு. கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் வெரட்டி அடிச்சிட்டாங்க. யாராவது சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா விடாம வாக்குவாதம் பண்ணி பிரச்சனை பண்ணி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் ஏசுநாதர் வீட்டை விட்டு வெரட்டி அடிச்சிட்டாங்க. போய் சொல்றது அப்படியே அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் அப்படியே கையை விட்டு முருங்க பறிச்சதெல்லாம் ஏசுநாதர் வெரட்டி அடிச்சால்தான். கேட்டா கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்களா? அடுத்தவங்களுக்கு பொருளுக்கு என்ன ஆசை பாருங்க. ஒரு முறை நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது பார்த்தேன், ஸ்கூல் விட்டு ஷார்ட் ரூட்ல போயிட்டு இருக்கேன். அந்த ஷார்ட் ரூட்டை தேவைப்படுறவங்க தான் போவாங்க வருவாங்க. நடமாட்டம்லாம் இருக்காது, நிறைய சுடுகாடுலாம் உள்ள பாதை அது. அதுக்கே பயந்துக்கிட்டு யாரும் வரமாட்டாங்க. ஆலமரம்லாம் இருக்கும், சூளம் நட்டு இருக்கும், பார்த்தாலே அரண்டு போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். நான் சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கிறப்ப அந்த வழியாக போயிட்டு இருக்கிறான். ஆலமரம், சுடுகாடு, சூளம், இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கேன். அதை பற்றி கவலைப்படாத சில பேர் வருவாங்க அந்த வழியாக, ஆனால் அதிக நடமாட்டம் இருக்காது. அப்படி போகிற வழியில் ஒரு பெரிய பெரிய தோட்டங்கள்லாம் இருக்கும். போகிற வழியில் தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, அந்த மாதிரிலாம் நிறைய பல பல வகையான மரங்கள்லாம் இருக்கும். முருங்கைக்காய் ரெண்டு மூணு முருங்கைக்காய் தொங்கிட்டு இருக்குது. இங்கேருந்து ஒருத்தவங்க வராங்க, அங்கேருந்து வர்றாங்க. இந்த குறுக்கு ஒரு ரோடு ஒன்று, அங்கேருந்து வராங்க. மூணு பேரும் பார்த்துட்ருக்காங்க அந்த முருங்கைக்காயை. இவங்களும் பார்க்குறாங்க, அவங்களும் பார்க்குறாங்க, இவங்களும் பார்க்குறாங்க, நானும் பார்க்குறேன். இந்த மூணு பேரில் யார் தான் பறிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நின்று பார்த்தேன். யாருமே பறிக்கல. மூணு பேரும் அப்படியே தலையை சொஞ்சு நிற்கிறாரு. ஒருத்தர் பாக்கெட்டில் கையை விட்டு நிற்கிறாரு. ஒரு அம்மா வந்தாங்க, வயசான அம்மா. அந்த அம்மா வந்து ஏதோ 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 பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது போயிட்டா யாரோ ஒருத்தவங்க பறிச்சிடான்னு பாக்குறாங்க. மூணு பேரும் போய் பறிச்சு ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டு போனா, திருடுறது தான் திருடுறாங்க. ஆளுக்கு ஒண்ணாது எடுத்துட்டு போய் தொலைல, அதுக்கு அவ்வளோ நிக்கிறாங்க. இருக்கிறத அத்தனையும் நானே திருடணும். அடுத்தவங்க கிட்ட பொருள் மேல என்ன ஆசை பாருங்க. இது எதற்கு சமம் என்றால், திரும்பவும் சொல்லிடுறேன், திருமணமான பிள்ளைகள் அல்லது திருமணமாக போகிற பிள்ளைகள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்கறது இந்த முருங்கை திருடுறாங்க பாருங்க, ரெண்டும் ஒன்று தான். இந்த தோட்டத்துக்காரங்கள்ட்ட போய் கேட்டால் கொடுக்க போகிறாங்க. ஐயா யாருங்க அங்கே இருக்கிறது? ஐயா யாருங்க கூப்பிடுறது? ஐயா இந்த முருங்கைக்காய் ரெண்டு காய் அடுத்து பறிச்சுட்டு போங்க. என்ன வெட்டி குழம்புல போட்டு என்ன வாழ வச்சு இதை வச்சு நீங்கள் என்ன கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறீங்க? சாப்பிட்றது தானங்க, பறிச்சுட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கு அவ்வளவு ட்ரைனிங் எடுக்கிறாங்க பறிக்கிறதுக்கு. அவங்க போகிறாங்களா, இவங்க போகிறாங்களா? கெட்ட பழக்கம். ஒரு விசுவாசி அப்படி இருக்கக்கூடாது. நீ முருங்கைக்காய் பறிச்சிருக்கிற, நீ பறிச்சது ஒரே ஒரு முருங்கைக்காய் தான். ஆனால் உன்னை பார்த்து ஆண்டர் சொல்கிறாரு, ஒழுங்காக மூணு முருங்கை வாங்கி கொண்டே உங்கள்கிட்ட கொடுத்துரு. மூணு முருங்கை எவ்வளோ இருக்குங்க கடையில்?
பத்து ரூபா இருக்குங்களா பதினஞ்சு ரூபா இருக்குமா? ஒரு அப்புறம் மூணு நாள் ஆஸ்பத்திரி இருக்கிற மாதிரி ஆகும். வேற ஒன்றும் இயேசு கிறிஸ்து படகுல இருக்கார். படகு என்பது நம்முடைய ஆத்மாவை குறிக்கலாம். நமக்குள் ஆண்டவர் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? நமக்குள் அவர் இல்லைன்னா தான் பயப்படணும். நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கார். படகு என்பது குடும்பத்தையும் குறிக்கும். நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கும்போது ஏன் பயப்படணும்? பயப்படவே கூடாது. கத்துடைய பிள்ளைங்க தைரியமா இருக்கணும். நான் ஒரு கத்துடைய பிள்ளை, எதுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பயப்பட மாட்டேன்? நான் பயப்பட மாட்டேன். ஏன்? இயேசு என்னோடு இருப்பதனால் அப்படின்ட்டு பாடிக்கிட்டே பயப்படக்கூடாது. பாடும்போது பயப்படாதன்றது தெரியணும். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பாடுறதுல ஒரு தைரியம் தெரியணும். அது என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ண. பேப்பட மாட்டேன், நான் பேப்பட மாட்டேன். வந்தாக்க கத்திட்டு போவேன், பாய பொட்டிட்டு போவேன். அப்படி பாடுறது இரவு ஒரு மணி அவசரமா வண்டியில போயிட்டு இருக்கீங்க, அங்க ரோட்ல அப்படி ஒரு உருவம் தெரியுது. இங்கே வண்டி நிப்பாட்டு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. ரெண்டு பேரு, ரெண்டு ஆம்பளை இருக்கலாம், கணவர் மனைவியா இருக்கலாம், அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், அக்கா தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம். அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. அதுக்குதான் சொன்ன, இந்த நேரத்துக்கு போக கூடாதுன்னு சொன்ன. கேட்டியா? அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அந்த ஆவி பாரு, நின்றுட்டு என்ன பண்ணுது பாரு. கிட்டக போய் பார்த்தா ஒரு ஆளு அப்பதான் டியூட்டி முடிஞ்சு வந்து எக்ஸசைஸ் பண்ணிருக்காரு. வேர்வு தாங்க முடியுமோ தொடச்சிட்டு இருக்காரு. எட்டேந்து பாக்குறதுக்கு அப்படி தெரியுது. கிட்டக போய் பார்த்தா அவர் பாட்டுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. தூர பேய் தான் ஞாபகம் வரும், பேய் தான் ஞாபகம் வரும். நிறைய ஆண்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க தெரியுங்களா? ஏன்? சில பேர் மனைவியே பேயா இருக்காங்க, சில பேர் அம்மாமார்கள் பேயா இருக்காங்க, சில பேர் பாட்டிமார்கள் பேயா இருக்காங்க. ஆமாம், வீட்டு பக்கம் வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஒரு வீடியோ நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்குது. ஒரு வீடியோ, கதவை போய் கணவர் திறக்க போறாரு, உள்ள இருந்து மனைவி பேய் மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு திறந்துட்டு வெளில வர்றாங்க. ஆன்றாங்க. அப்படி பாதத்துல இருக்க அம்மன் போறாரு. சரின்ட்டு அடுத்த முறை என்ன பண்ணுவாங்க, அதனால பயப்பட கைட்டு வச்சுட்டு இப்ப வீட்டுக்குள்ள இருந்து மனைவி வெளில வர்றாங்க. இப்ப இவரு பத்தி அறறாரு. மனைவியை பார்த்தா அவருக்கு பேயா இருக்குது, பேயை பார்த்தா அவருக்கு பயமா இல்லை, மனைவியை பார்த்தா பயமா இருக்கு. ஆமாம், நாசமா போவ, அடிபட்டு சாவு. இந்த மனைவி பேய், அடிபட்டு செத்தாதான் தெரியும். உன் கணவர் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை தெரிஞ்சிக்க. ஒரு நாய் கூட மதிக்காது, ஒரு நாய் கூட மதிக்காது. கணவர்னா உனக்கு அவ்வளோ அலட்சியமா தெரியுதா? கணவர் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. திருமணமான சகோதரிகளே, வாலிப வயதில் உள்ளவங்களோ, நடுத்தர வயதோ, வயதில் கூட உள்ளவர்களோ, கணவர் இருக்கிற வரைக்கும் தான். கணவர் இறந்து போன பிறகு இருக்கிற இருந்து கொண்டிருக்கிற தாய்மார்களை சகோதரிமார்களை போய் கேட்டு பாருங்க, தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும் வலி.
என் கணவர் இருந்தால் நான் ஏங்க இதுக்கெல்லாம் அலையணும், என் கணவர் இருந்தால் சின்ன ஒன்றும் சின்ன சின்னதுக்கெல்லாம் நான் அலைய வேண்டி இருக்குது, என் கணவர் எல்லாம் பார்த்துக்குவாங்க. நீங்கள் உங்கள் கணவர் எல்லாம் பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு வழி தெரியல. ஒரு மனைவி அப்படி வா எங் இப்படி போகிற வழியில் ஃபோன் வந்துச்சு, ஓரத்தில் நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது யார் வீடோ நமக்கு தெரிய யாருன்னே தெரியாது. ஒரு வீடு ஏதோ சண்டை நடக்குது, கணவரை மனைவி செத்து தொலையாண்டா தூக்க மாட்டேங்கடா அப்படின்னு திட்டுறாங்க. இந்த சும்மா இரு வாயில் வரலாம் பேசாத கண்டத அப்படின்னு சொல்கிறாரு. போயா போய் தூக்க மாட்டேங்க செத்து போ சாவு திட்டுறாங்க. யோசிச்சு பார்த்தோம், நம்ம கணவரை போய் இந்த திட்டு திட்டுறாங்களே, இருந்தாலும் செத்தார்னா எது என்ன ஆகும் இந்த அம்மாவுக்கு? ஒரு ஒரு குடும்பத்துக்கு கணவர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு மரியாதை எல்லாமே. மனசுல வச்சு, கணவரை திட்டினாலாம் மன்னிப்பு கேளுங்க கத்தர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகுல தூங்கிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டில் இருக்காரா? இருக்காரு. போராட்டம் வருதா? இயேசுநாதர் இருக்கிற வீட்டில் போராட்டம் வருமா? இயேசுநாதர் இருந்த படகுல போற பிரச்சனை வருது, போராட்டம் வருது, கடல் கொந்தளிக்குது. இயேசுநாதர் இருக்கிற இடத்துல அப்படி வருமா? ஏன் வந்துச்சு? நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், ஏசுநாதரை தூங்க விட்டுட்டாங்க. ஏசுநாதரை தூங்க விட்டுட்டாங்க. இப்பவே நிறைய பேருக்கு தூக்கம் வருது, அதுதான் காரணம், பிரச்சனைக்கு காரணம். வர்ற பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் பாதிப்புகளுக்கும் காரணம் அந்த கொட்டாவி வருதுல, அதுதான் காரணம். அப்படியே கண்ணை மூட்டு இருக்கிறது அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே முன்னாடியே அப்படி கவனிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வச்சு அப்படியே வச்சு அப்படியே தூங்கிடுது. இங்கே இருந்து பார்க்குறது கவனிக்கிற மாதிரி தெரியும், கவனிச்சுட்டு இருக்காங்க. நான் ரொம்ப நேரமாக ஒரு ஆள் ஆய திறந்த மாதிரி தான் ஏன் இருக்காங்கன்னு தெரியாது எங்களுக்கு. நாங்கள் எத்தனை பேருக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். ஆண்டரோட பேசணுங்க, ஆண்டரோட நேரத்தை செலவிடணும், ஆண்டரோட ஐக்கியப்படணும், ஆராதிக்கணும், துதிக்கணும், பாடி கத்தரை ஆராதிக்க கத்தரை மகிமைப்படுத்தணும். சும்மா இருக்கிற வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தா ஆண்டவர் தூங்கிடுவார். அவர்கிட்ட பேசணும். யாரெல்லாம் ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரிடத்தில் ஐக்கியப்படுகிறார்களோ, ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறார்களோ, ஆராதிக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் எல்லா தீமைக்கும் பிரச்சனை போராட்டங்களுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. தூங்கும் முஞ்சுகளெல்லாம் அவர் பாதுகாக்க முடியாது. ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், கர்த்தர் ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். வாழ்க்கையில ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு நிமிஷம் கூட ஜெபிக்காதவங்க எப்படி விசுவாசம் சொல்ல முடியும்? சாப்பிட்றது மட்டும் மூணு வேளை, நிறைய பேர் ஆறு வேளை ஏழு வேளை சாப்பிட்டு இருக்காங்க. கரெக்டான அளவு மூணு வேளை, மூணு வேளை சாப்பிடலாம். ஒரு ஒரு மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? இனி வரும் நாட்கள்ல கவனமா இருங்க. பயம் வருவதற்கு காரணம் ஜெபம் கிடையாது. தொட்டதற்கெல்லாம் எனக்கு பயம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், வயிற்று வலிக்கு மாத்திரை இருக்கா இல்லைங்களா? ஒரே ஒரு சைக்ளோபாம் போட்டா போதும், வயிற்று வலி சரியாயிடும். தலைவலியே ஜோரமா வந்தா ஒரு பாராசிட்டமால் போட்டா சரியாயிடும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் மாத்திரை மருந்து இருக்குது. ஈர்மல் வந்தா வெந்நீர் குடிச்சாலும் சரியாயிடும். தொடர்ந்து வந்தாக்க அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மாத்திரை ஏதாவது போடுற மாதிரி இருக்கும். பயத்துக்கு எங்கேயாவது மருந்து இருக்குதா? எந்த ஆஸ்பத்திரியிலாவது மருந்து மாத்திரை எதா இருக்கா பயத்தை மாத்துறதுக்கு?
அதனால தான் ஆண்டவர் பயப்படாதிருங்கன்னு சொல்கிறார். பயத்தை மாற்றத்துக்கு ஒரே வழி இயேசுதார் தான், அவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். தொட்டதுக்கெல்லாம் உனக்கு பயம் வருது, திடீர் திடீர்னு பயம், காரணம் உன்ட்ட ஜெபம் கிடையாது, ஜெபம் இல்லாதனால தான் பயம். முதல்ல உட்கார்ந்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணு, பயம் எல்லாம் தலை திரிக்க ஓடி போயிடும். ஜெபிக்காதனால தான் பயம், எதை பார்த்தாலும் பயம். யாரோ வர்றாங்களே தெருவில் எல்லாம் வருந்துக்கிட்டு போயிட்டு தான் இருப்பாங்க, யாரோ வர்றாங்களே, ஒரே பயம், தொட்டதுக்கெல்லாம் பயம். செபித்து பார், பயம் ஒன்று விட்டு போயிடும். செபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் அனுப்பி கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஐயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம் ஐயா. கர்த்தர் பேசின வார்த்தைக்கு விட்டு கொடுப்போம், நம்மை தாழ்த்துவோம். ஆமென், 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 ஆமென். பரிசுத்த தெய்வமே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன பேசினார் அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அற்ப விசுவாசியா இருக்கோமா, பயந்து கொண்டே இருக்கோமா? சபைக்கு வரும்போது குறுகலான வழியில் இருக்கோம், வீட்டுக்கு போனது விசாலமான வழிக்கு இடம் கொடுத்து உலகத்தோடு கூட சேர்ந்து உலகத்தாரை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவமா? ஒப்பு கொடு தேவ பிள்ளையே. கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கள்ளத்தனமாக சுற்றி திரிந்து கொண்டு வீடு தேடி வருகிறவர்களுக்கு விலகிருங்க, வீட்டுக்குள்ள அனுமதி கொடுக்காதீங்க. இன்னொரு சபை நடத்தக்கூடிய ஒரு நபர் என் வீட்டுக்கு எதுக்கு வரணும், வர வேண்டிய அவசியம் என்ன? நல்லவங்களை போல தான் நுழைவாங்க, கோளாறு உங்களுக்கு தான் வரும். பரலோகத்தின் தெய்வமே, இந்த அருமையான வேளையிலும் உனக்கு ஜெபிக்கிறேன் ஐயா, ஜெபங்களை கேட்கிற கர்த்தாதி கர்த்தர் நல்லவர். இப்படி வார்த்தைகளை கேட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தாதி கர்த்தர் உம்முடைய கரத்தினால் நீர் பலப்படுத்தும், உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்திருக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. பரலோகத்தின் தேவன் நீர் பலப்படுத்தும், அந்த வார்த்தையின்படி நிலைத்திருந்து கனி கொடுத்து வாழ்ந்துட உதவி செய்யும், விசாலமான வழிக்கு இடம் கொடுக்காமல் கவனமாயிருக்க உதவி செய்யுங்கப்பா. கள்ள தீர்க்க தரிசிகளை இனம் கண்டுபிடித்து அவர்களோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளாமல், தேவையில்லாமல் அவர்களோடு பேசுவதை கூட தவிர்த்து கொண்டு கவனமாயிருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அற்ப விசுவாசியா இராமல் பயப்படாதபடிக்கு கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொண்டு, கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டு, கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு, கத்துருக்குள் திடமுள்ள பலமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கத்தினீர். அதை இழந்து போன ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த அனுபவத்திலே கத்தாவே அவர்களை கொண்டு வந்து திடப்படுத்தும்படி பலப்படுத்தும்படி உனக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அனுமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.